ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாது மயமாகி நம்பிக்கை பொருளாகி வேதும் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு அருள் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதி காரியங்கள் நிறைவேற்றும் கணபதி சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதி அன்னையின் வடிவாகி பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகென்று வலம் வந்தே புகழ் படைத்தாய் அன்னையின் வடிவாகி பெண் கேட்டு அடம் பிடித்தாய் அப்பனே உலகென்று வலம் வந்தே புகழ் படைத்தாய் தம்பிக்கு உடங்கிருந்து வள்ளியை மனம் முடித்தாய் மனம் முடித்தாய் தர்மத்தின் கீது தன்மை தமிழனும் மொழியின் நல்ல முடன் பழகு சுவாமிக்கும் பூமிக்கும் நியாயத்தை வழங்கிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதி சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதி காக்கையின் வடிவாகி அகத்தியர் முன் அமர்ந்தாய் கமண்டலம் தனி சாய்த்து காவிரி ஓடிவிட்டாய் காக்கையின் வடிவாகி அகத்தியர் முன் அமர்ந்தாய் கமண்டலம் தனி சாய்த்து காவிரி ஓடிவிட்டாய் சூறு பதுமன் கொண்டு ஆணவம் சுட்டரித்தாய் ஆ சுட்டெறித்தாய் சூட்சமதாக நின்று சுகங்களே இன்று மலர்களே ஆனந்த வேரின்ப நியாயத்தின் தலைவனே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே கணபதியே கணபதி அனிமா முகத்தோனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே பானைமா வயிற்றோனி விநாயக அம்மை பார்வதியால் என்றெடுத்த பாலக ஆடும் மயில் மீதில் ஏறி ஓடிவா
சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகள் அம்மா வந்து என்னிடம் குடிகள் அம்மா அம்மா வந்து குடிகள் அம்மா அம்மா வந்து குடிகள் அம்மா காலை மாலை உனை தொழுவேன் நான் அம்மா உன் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா வாலு சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகள் அம்மா அம்மா வந்து குடிகள் அம்மா காலை மாலை உனை பணிந்தேன் நான் அம்மா உகந்தடியேன் பாடுதற்கே சீருடனே எனக்கு துணை நீ அம்மா என் சிந்தை தன்னில் வந்து குடிக்கொள்ளம்மா சந்தமுடன் வில்லினிசி சொந்தமாக எனக்கு தந்த சொந்தமாக எனக்கு தந்த வைகுண்டரின் பாதமதை போற்றினே நலம் பெறவே அவர் புகழை வாழ்த்தினே சொந்தமாக வில்லினிசை சொந்தமாக அருள் புரிந்த சொந்தமாக எனக்கு தந்த முத்தாரம்மன் பாதமதை போற்றினே வாழ்த்தினேன் சபிதனிலே வணங்கியே வில்லினிசை பாடவே வணங்குவேன் ஜெகநாதன் நானுமே பேரன்புலம் கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சின்னம் சிறார்களே, பக்தகோடி பெருமக்களே, அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுண்டபற்றி விளை ஜெகநாதன் வில்லிசை குழு சார்பாக அப்படி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, சின்னம் சிறிவுளாகி நாங்கள் ஜனசமுத்திரமான உங்கள் முன்னிலையில் பாடுகின்ற பாடலில் சொற்குற்றங்கள், பொருள் குற்றங்கள், தாள குற்றங்கள், இசை குற்றங்கள் எக்குற்றம் இருப்பினும் இருந்த போதிலும் அன்ன பறவையானது நீரில் கலந்த பாலை நீர் வேறு பால் வீராக பருகிறதோ அதை போன்று குற்றத்தை நீக்கி குணத்தை கை கொண்டு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பீர் என கேட்டுக்கொண்டு ஆலமரத்தம்மனுடைய கதையை சமர்ப்பிக்கிறோம். இதோ சமர்ப்பிக்கின்றோம். சீசிறக்கும் கைலையன் அருளினாலே சிறந்த சிவனடியார் ஆரிய பட்டறை சிறப்பாய் சிவபூஜை செய்து சிவலோக பதவி அடைந்த கதை ஆலமுண்டோன் அருளினாலே ஆலமரத்தடியில் அமர்ந்த அம்மை 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 நீலி அம்மையும் அம்மை அப்பன் நீலு சுவாமியுடைய கதை படிக்கலுற்றேனே சீமையில்லை வட சீமையில்லை நாடானே நாடதிலே வட நாடதிலே நாடதிலே நல்ல வட சீமையிலே வட சீமையிலே தேசமானே தேசத்திலே தேசத்திலே தேசமான தேசத்திலே காசிமா நகரதிலே நகரதிலே அறியப்பட்டார் என்பவரோ 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 அவர் மனைவி அமுதாயி அமுதாயி அறியப்பட்டார் என்பவரோ 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 அவர் மனைவி அமுதாயி நிலவளம் கார்வளம் கண்ணல் வளம் சென்னல் வளங்கள் சரி
இவை அனைத்தும் ஒரு இங்கே அமைய பெற்றது எந்த தேசம் அந்த தேசம் காசிமா நகரம் சரி இந்த காசிமா நகரத்திலே யார் ஆண்டு வருகிறாள் யார் வாழ்ந்து வருகிறார்கள் அதாவது அந்தனர் குடும்பத்திலே சரி ஆரியப்பட்டர் என்பவர் வாழ்ந்து வருகிறார் பொதுவாக அந்தனர்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா யாரு இறை வழிபாடின் போது வேதம் ஓதி மந்திரங்கள் உச்சரிக்கக்கூடிய அந்தனர்கள் வேதியர்கள் என்று சொல்வார்கள் நிச்சயமாக அந்த வேதியரில் இந்த ஆரியப்பட்டர் என்று சொல்லப்பட்டவன் சிறந்த சிவபக்தனாக வாழ்ந்து வருகின்றான் இவருடைய செயலானது இறைவனுக்கு கேட்டுகிறது சரி இப்படி இருக்க நினைத்தார் சிவனடியார் என்ன நினைக்கின்றார் நொண்டியாக இருந்தால் ஒண்டியாக இருக்கக்கூடாது அதாவது இல்லறம் அல்லாதது நல்லறம் கிடையாது என்று உரைப்பார்கள் ஒருவன் கால் முடவனாக இருக்கலாம் ஆமா ஆனால் சரி தனி மரம் தோப்பாகாது ஒருபோதும் ஆக முடியாது தனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்று சொல்லி அமுதாய் சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்தார் அடையப்பா சரி மனமுடித்து இருவரும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் பாரு எப்படி எப்படி மன்மதேனும் ரதியும் போலே ரதியும் போலே மன்மதேனோ ரதியும் போலே வாழ்ந்து வர இருபேரும் சதையும் போல் கண்ணையுமே காப்பது போல் உடலும் உயிரும் போல் அதாவது கணவனும் மனைவியும் இல்லறத்தை நல்லறமாக பொதுவாக ஈர் உடல் ஓர் உயிர் என்று சொல்வார்கள் ஆமா உடல் இரண்டு உயிர்கள் ஒன்று இல்லையா கணவன் அறிவது எது என்று சொல்லி மனைவிக்கு தெரியும் மனைவியின் புரிதல் என்ன என்று சொல்லி கணவனுக்கு தெரியும் இப்படி வாழ்ந்து வருகிறார்கள் சரி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இந்த அமுதாயானவள் சொல்கிறாள் என்ன சொல்கிறாள் என் அன்பு கணவன் என்ன என்னம்மா என் ஆசை நாயகா சொல்லம்மா நமக்கு திருமணம் முடிந்து வெகு காலங்கள் ஆகிறது உண்மைதான் நமக்கு சொத்தாலை குறையும் இல்லை சுகத்தாலை தாழ்வும் இல்லை பாலாலை குறையும் இல்லை நமக்கு பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை என் கணவா பிள்ளை இல்ல வாழ்வதுதான் பிள்ளை இல்ல வாழ்வதுதான் பெருவாழ்வு என் கணவா என் ஆசி நாயக என்ன என்னம்மா நமக்கு சொத்தால் குறையும் இல்லை சுகத்தால் ஒரு தாழ்வும் இல்லை பொன் இருக்குது பொருள் இருக்குது மாட மாளிகை கூட கோபுரம் எல்லா செல்வமும் சகல சௌபாக்கியமும் இருக்கின்றது நமக்கு சிவன் தந்திருக்கிறார் உண்மைதான் இத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நமக்கு குழந்தை செல்வம் பெரிய செல்வம் அல்லவா ஆமாப்பா செல்வங்கள் 16 வகைகள் உண்டு இந்த செல்வங்களில் மேலான செல்வம் குழந்தை செல்வம் உண்மைதான இந்த குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் மீதமுள்ள செல்வங்கள் இருந்து ஒரு பயனில்லை என்று உரைப்பார்கள் சுவாமி என்னம்மா கொத்ததையும் குறைத்தேனோ குறைத்தேனோ கொத்ததையும் குறைத்தேனோ குறைமறைக்கால் அளந்தேனோ அளந்தேனோ நாமே கொத்ததையும் குறைத்தேனோ குறைத்தேனோ கலந்து
நாதா நான் பாருங்க என்னம்மா நமக்கு எல்லா செல்வம் இருந்தோம் சரி கொற்றை குறைத்தோமா குறை மறைக்காள் அளந்தோமா பிச்சைக்கு வந்தவரை பின்னே வர சொன்னேனா மூளையில் நெல்லிருக்க நாம் அடைத்து வைத்துதான் பரிமாறினோம்மா பாருங்க என்னம்மா நான் தான் பாவியானே நான் வளர்த்த நாவி பிள்ளை கூட பாவியாகிவிட்டது பார்த்தீங்களா அதாவது நம்மோடு சேர்ந்த அனைத்தும் பாவத்திற்கு ஆளாகி விட்டதம்மா இன்னி பார்த்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்ன என்னம்மா சொல்கிறார்கள் மல்லடன் மல்லடி என்று சொல்கிறார்கள் ஊரவர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் உரைக்கதாமா செய்வார்கள் என்ன இருளி என்று சொல்கிறார்கள் இருக்கட்டுமே சொல்றவங்க சொல்லதா செய்வாங்க பாருங்க என்னம்மா நாம் பிராமண குடும்பத்திலே பிறந்து பிறந்து சிவனடியாராக நான் இருந்தும் நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படி ஒருபோதும் நினைக்க கூடாது யார் யாருக்கு எதை எதை எப்போது தர வேண்டும் என்று அந்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு குழந்தை இல்லை என்ற வேதனை உனக்கு வேண்டாம் அம்மா அது எப்படிங்க இல்லாம இருப்பது நமக்கு எப்போது குழந்தை தர வேண்டும் என்று அந்த இறைவனுக்கு தெரியும் அவர் அருள் பெறுவார் குழந்தை பிறக்கும் நிச்சயம் அதுதான் ஆனா என் மனசு ஏதோ சொல்லி கொண்டல்லவா இருக்கிறது என்னம்மா நினைக்கின்றாய் நான் பாருங்க சொல்லு நாலு மரம் ஒரு தோப்பு ஒரு தோப்பு நடுமரன்னா பாவி ஆனே பாருங்க நாலு மரம் ஒரு தோப்புங்க சரி ஒரு மரம் என்னைக்கா தோப்பாகுமா தனி மரம் தோப்பாகாதல்ல ஆகாதல்லவா மூணு மரம் பூக்குது காய்க்குது ஒரு மரம் தனி மரமா பட்ட மரமா இருக்க சுடுங்க நீங்க என்ன செய்வீங்க பட்ட மரத்தை வெட்டி அகற்றி விடுவோம் அது போலதானே என் வாழ்க்கை அப்படி பட்டு விட்டது என்று நினைத்தேன் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நான் ஏன் சுவாமி இதெல்லாம் சொல்ல போகிறேன் அதற்கான வயதும் வாழ்க்கையும் இன்னும் நமக்கு இருக்கு அதை விடுங்க ஆனால் இறைவன் நமக்கு குழந்தை தருவான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மனசெல்லாம் வேதனைப்படுங்க குழந்தை மாடு சடைந்தால் சரி மந்தையில் காலாறும் உண்மைதான் கோழி சடைந்தால் குப்பைக்கிண்டு காலாறும் அதுவும் உண்மைதான் நான் பாவி சடைந்தேன் ஆனால் எனக்கு நடுக்கடல் கூட தஞ்சம் இல்லையே ஆமா கடலில் குதித்தாலும் கரை சேர்த்து விடுங்க கடல் என்ன பாருங்க என்னம்மா எனக்கு உங்களை விட்டா யார் இருக்கிற ஆமா எனக்கு நீ உனக்கு நான் இதானே வாழ்க்கை அம்மா பெண்மணி எங்க அதாவது குழந்தை செல்வம் என்பது இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேதனை அடைகிற ஆட்களும் உண்டு நிச்சயமாக ஆனால் இருந்து அடையக்கூடிய வேதனை விட இல்லாமல் நாம் அடையக்கூடிய வேதனை இருக்கின்றது ஆமா அது அந்த இறைவனுக்கு தெரியாமலா இருக்கும் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என் ஆசை நாயகா என்ன என்னம்மா என் அன்பு கனவா சொல்லம்மா நான் பாருங்க நீங்க என்ன சொன்னீங்க உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை சொன்னீங்கல்ல பாருங்க இன்னி பார்த்தவை எல்லாம் மலடின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டுலான்னு இருக்கிறேங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு எங்க எத்தனை நன்மைகள் செய்தாலும் சரி செய்தாலும் ஊர்ல யாரும் ஒரு ஆள் ஒரு நன்மை இன்னார் நன்மை செய்தார் என்று சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க இதே நமக்கு ஒரு குறை என்று சொன்னால் அதை வர்ணித்து பேசுவதற்கு ஆயிரம் பேர்கள் இருப்பார்கள் நிச்சயமா ஆகையினால் குறை என்று நினைக்காமல் இந்த குறையை நாம் நிறையாக மாற்றுவோம்மா ஆகையினால் நாம் இருபெருமாகவே சரி சிவனை நினைத்தே முறையிடுவோம் என்று இவங்கள் இருபெருமாகவே இருந்தாலே அமுதாயி அப்பொழுதுதான் இருந்தாலே அமுதாயி அப்பொழுதுதான் இறங்கின பெண்மதளி தனக்கே ஆகி மருந்து போலவே மகள் வேணும் என்றம்மை மருந்து போலவே மகள் வேணும் என்றம்மை மனதி நொந்து சிவகாமி வாடினாய் மனதி நொந்து அமுதாயி வாடினாய்
ஒரு குழந்தை வேணும் என்று சொல்லி என்று சொல்லி இந்த அமுதாயானவள் ஆனவள் ஆண்டவனின் நித்திய தவம் இருக்கிறாள். ஆமா, இப்படி தவம் இருக்க ஆண்டவன் என்ன கல்லா இல்லையே, கற்பக விருட்சம் அல்லவா? கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம். சிவனடியார் இவருக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்று ஆதிவள்ளி கைலாச மலையில் இருந்த சிவபெருமான் சரி பார்வதியை பார்த்து கேட்கிறார். என்ன பார்வதி? என்ன சுவாமி? அந்த அமுதாயியும் அந்த சிவனடியாரையும் பார்த்தியா? ஐயோ, எவ்வளவு வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கு பணிவிடைகள் செய்தாலும் அவங்களுக்கு ஒரு குறை வைக்கலாமா? நமக்கு பணிவிடை செய்பவர்களுக்கு கண்டிப்பா குறை வைக்க கூடாது. ஆகையினால் குழந்தைக்கு வரம் கொடுப்போம். நல்லது சுவாமி என்று அழகான ஒரு பெண் குழந்தைக்கு அருள் கொடுக்கிறார்கள். அடியப்பா, அந்த பெண்மணியானவள் தவம் இருந்த பாருங்க, தபத்தின் பலனால் கருவுற்றிருக்கிறாள். சரி, அவள் வயிற்றில் கருவானது உருவாகி உருவாகி எப்படி வளர்ந்தவர்கள் தெரியுமா? எப்படி? ஒன்றாவது மாதத்திலே ஆமா ஓலை குறித்து மீனையானால் ஓடு, இரண்டாவது மாதத்திலே சிற்றுடுக்கை கடைவது சரி, மூன்றாவது மாதத்திலே முத்து நிற மீனையானால், நான்காவது மாதத்திலே நவப்பழ மீனையானால், ஐந்தாவது மாதத்திலே அறுவறுப்பு நபருப்பாவது மாதத்திலே ஐந்தாவது மாதத்திலே அறுவறுப்பு நபருப்பா. ஒன்று இரண்டு என்று ஐந்து மாதம் ஆகுது. சரி, ஒன்றாவது மாதம் ஓரை குருத்து போல் மென்மையான உடலை பெறுகிறார். இரண்டாவது மாதம் இடையது சற்று சிறுக காட்சியளிக்கின்றதா? மூன்றாவது மாதத்தில் முத்து நிறமேனி ஆகின்றாள். மாதம் நாள் ஆகிறது நவல் பழமேனி ஆனால். ஐந்தாவது மாதத்தில் அற வயிறு சூலாகவே காட்சியளிக்கின்றார். ஆறாவது மாதம் அந்த பெண்ணுக்கு ஒரு அருவறுப்பு நவறுப்பு. அப்படி ஏழாவது மாதம் ஒரே இழுப்பையா? இழுப்பு இருக்க முடியாது, இழுப்பு துவக்கம். எட்டாவது மாதம் திட்டுமுட்டாய் வருகிறது என்கிறாள். சரி, மாதம் ஒன்பது மங்கை நல்லாளுக்கு ஆமா ஊமை போல் உளறுகிறாள். அது மட்டுமா, தன்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபாடுகள் முறைகளை செய்து வேண்டுதலை போடுகின்றாள். இப்படி இருக்க மாதம் ஒன்பது மங்கை நல்லாளானவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கின்றாள்? ஊமை போல் உளர்த்துகிறாள். ஐயோ, இருக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. மாதம் பத்தாகிறது. சரி, தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஏங்க என்னம்மா, எனக்கு மாதமோ பத்து, வயிறோ வேதனையாக இருக்கிறது. கண்டிப்பா இருக்கதான செய்யும். ஒரு ஈற்று புறக்கட்டி தனிமையில் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஒரு மருத்துவத்தை வரவழைத்து சொல்லுங்கள். இதோ உடனடியாகவே தூதுவனை அழைத்து அழைத்து ஒரு மருத்துவத்தை வர சொல்லலாம். ஆகட்டும் என்று ஒரு தூதுவன் அழைத்தான். சரி அப்பா, தூதுவா என்ன, ஒரு மருத்துவத்தை அழைத்து வா. இதோ உடனடியாக சென்று வருகிறேன். இந்த வார்த்தைக்காலை கேட்டு இந்த தூதுவன் எப்படி வருகான் தெரியுமா? எப்படி எப்படி? அவன் என்ன இட்டு கச்சி கட்டி கச்சி கட்டி கச்சை கட்டி ஏற்ற வெள்ளி பிரம்பெடுத்தான் பிரம்பெடுத்தான் என்னை இட்டு கச்சை கட்டி கச்சை கட்டி கச்சி கட்டி ஏற்ற வெள்ளி பிரம்பெடுத்தான் பிரம்பெடுத்தான். ஆயத்துறை சாயக்கல்லு, ஆயத்துறை சாயக்கல்லு, ஆயத்துறை சாயக்கல்லு, அமுது சம்பா நிலங்கடந்த மஞ்சள் தோட்டு மிஞ்சி விளை மருதனி வள் தோட்டு விட்டு ஓட்ட முன்னடையும் மாக ஓட்டமோ நடையும் மாக ஓட்டமோ நடையும் மாக ஓடி வாரான் தூதிவனோ ஓடி வாரான் தூதிவனோ ஓட்டமோ நடையும் மாக ஓட்டமோ நடையும் மாக ஓட்டமோ நடையும் மாக ஓடி வாரான் தூதுவனோ ஓடி வாரான் தூதுவனோ. வார்த்தை கேட்டு தூதுவனானவன் சரி என்னை இட்டு கச்சை கட்டி ஏற்று வெள்ளி புறம்படுத்தி ஆமா ஆயத்துறை சாயக்கல் அமுது சம்பா நிலங்கடந்து அந்த இடங்கள் எல்லாம் கடந்து மஞ்சள் தோட்டம் இஞ்சி விளை மருதாணி வாழ் தோட்டமிட்டு எல்லா இடமும் விட்டு அப்படியே மருத்துவத்தை வந்து பார்க்கிறார். மருத்துவத்தின் வீடதிலே வந்து சேர்கின்றார். அப்பொழுது வீட்டு பக்கத்திலே வந்து நின்று குத்துக்கல்லி மீது இருந்து கூப்பிட்டானே மூன்று சத்தம், கூப்பிட்டானே மூன்று சத்தம், கூப்பிட்டானே மூன்று சத்தம், கூப்பிட்டானே மூன்று சத்தம், மருத்துவமே மருத்துவமே அம்மா என்று சத்த
ரத்தம் அது போட்டா காசிமா நகரத்தில் நான் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நீ வரவும் போறோம்லாம் எதுக்கு வரானு கேக்குறதா என் வேலை? நான் பாங்கறேம்மா. அதாவது எங்களுடைய பெரியவர் சரி யார் தெரியுமா? யாரு? சிவனடியார். அவருக்கு என்ன ஆரியப்பட்டார்? அவருக்கு என்னாச்சு? அவருடைய மனைவி அமுதாவி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தாங்க. நான் என்னப்பா செய்ய முடியும்? குழந்தை இருந்தாதான் நான் ஏதாவது செய்வேன். இப்ப 10 மாதம் தகுந்து கர்ப்ப வேதனை துடிக்கிறாங்க. நீங்க மருத்துவம் தானே? அதுக்கு என்ன கூப்பிடுறதுக்கு வந்திருக்கா போல இருக்கு. வாங்கம்மா. ஐயோ, இதை வந்த உடனே சொல்லக்கூடாதா? ஏம்மா, ஆனால் ஒன்று, நீ எந்த இடம் சொன்னா? காசிமா பட்டணமா? காசிமா நகரம். ஐயோ, நான் தற்சமயம் காசிமா பட்டணத்துக்கு பிரசவத்துக்கு போக மாட்டேன்ப்பா. புண்ணியதலம்மா. ஐயோ, இடம் புண்ணிய ஸ்தலம் தான், ஆனா அங்க போய் பட்ட வேதனை பல உண்டு. ஏ தூதுவனி, போதும் 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 தூதுவனி தூதுவனி பொல்லாதே வார்த்தையதே. வயிறு வேறதான் உண்மைதான் பாட்டி. நீ சாப்பிட்டு ஏன் வயிறு நிறையுமா? ஒருபோதும் நிறையாது. நான் சாப்பிட்டு போன் வயிறு நிறையுமா? அதுவும் நிறைய போறது கிடையாது. தூதுவா, நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யணும் பாட்டி? பொன்களஞ்சி சொல்வாயானால் சொல்வாயானால் ஒரு களஞ்சி பொன்னதுதான் ஒன்று கூமி பார்த்தா
பொந்தகாரில் எழுந்திரியே மருத்துவமே இரண்டு கலந்து பொன்னதுதான் எந்த நேக்கு போதாகாது மூன்று கலஞ்சி பொந்தாரி மூன்று கலஞ்சி பொந்தாரி ஒரு கலஞ்சி பொந்தாரம் வருவீங்களா? ஒரு கலஞ்சின்னு சொன்ன உடனே பின்னாடி வந்துரும் நினைச்சியா? ஏம்மா ஒரு கலஞ்சி பொன் என்பது எனக்கு எவ்வளவு தெரியுமா சொல்லுங்கம்மா? ஒரு நாள் கடை செலவுக்கு கூட போதாதுடா. ஏ அம்மா, ஆமா குடும்பம் பெரிய குடும்பமா? லேசுப்பட்ட குடும்பத்துல உள்ள ஆளு நினைச்சியா? அப்படியா? பாக்குறதுக்குதான் வாட்டை வீடு. நீ நினைக்கலாம் வாட்டை இல்லாத வீடு உண்டான்னு. ஆனா வீட்டுல வாட்டை இருக்கலாம், சரி என் வீடே வாட்டை. அப்படியா? ஆமா. அப்ப ஒரு கலஞ்சிக்கு வரமாட்டான்? வரமாட்டேன். சரி ரெண்டு கலஞ்சிக்கு வர்றியா? ரெண்டு கலஞ்சி. நான் வீடுதான் ஓட்டேன்னு சொன்னேன். அரங்கு எப்படிப்பட்ட அரங்கு தெரியுமா? எப்படி எப்படி? அதாவது ஒவ்வொரு அரங்கிலும் ஒரு கலஞ்சி பொண்ணு இருக்கும். வீட்டு அரங்குல இரண்டு அரங்க மட்டும் தூத்தெடுத்தோம்னா போதும். நீ சொன்ன ரெண்டு கலஞ்சி அள்ளி கட்டிட்டு அப்படி சந்தைக்கு போயிருவான். மயிலாடி சந்தையில வந்து கேட்டுப்பாரு. இன்னும் பேர கேட்டா? ஆமா, அடிக்கடி நான் வீட்டுல உள்ளதெல்லாம் நேர போக்குக்கு தூத்து தூத்து கொண்டு போய் வித்துட்டு வித்துட்டு வருவேன். அப்படியா? ஆமா. அப்ப ஒன்றுக்கும் வரமாட்டாங்க, ரெண்டுக்கும் வரமாட்டாங்க. வரமாட்டேன். சரி உன்ன தூக்கி மேல போடு. யார தூக்கி? யாருக்கு மேல போடு? ஒரு கிழஞ்சி கூட தாரேன்னு சொன்ன. இப்படி சொல்ல வந்தியா? ஆமா. என் வீட்டு வாசல் என்ன இருக்கு பாத்தியா? என் முட்டை. யார பாத்து சொன்ன? முருங்க பாட்டி. முருங்கைய பாத்து சொல்லு, வேற யாரையும் பாத்து சொல்லாத. அம்மா மொட்டை முருங்க என்ன? அதாவது மொட்டை முருங்கன்னு நினைக்கிறா. இப்ப சீசன் கொஞ்சம் குறவு, தக்க சீசன் வரக்கூடிய நேரம் என் வீட்டு முன்ன வந்து பாரு. ஒவ்வொரு முருங்கைக்காயும் உலக்க சைஸ்ல கிடக்கும். அப்பா அந்த முருங்கைக்காயில பறிச்சு மயிலாடி சந்தைக்குள்ள போக மாட்டேன். ஏன் தெரியுமா? கேட் பாஸ் நிறைய கேட்பாங்க. எப்பப்பா? அதனால வாசல்ல இருந்து வித்துட்டு அந்த பதவி போயிருவேன். அப்படியா? ஆமா பாட்டி. அது அப்பவே வந்து சேர்ந்துரும் மூணு கலஞ்சி. அப்ப மூணு கலஞ்சி வர மாட்டியா? வர மாட்டேன். ஏ பாட்டி, என்ன நாலு கலஞ்சி பொந்தாரி? நாலு கலஞ்சி பொந்தாரி, நாலு கலஞ்சி பொந்தாரி. பாட்டி நல்ல பாட்டிதான். தெளிவா சொல்லு, கேக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஆமா பாட்டி. அதாவது இந்த நாளி வந்து எனக்கு யார் தந்தது தெரியுமா? யாரு? எனக்கு எங்க அம்மா தந்தது. அவங்களுக்கு? அவங்க அம்மா தந்தது. அவங்களுக்கு? அவங்க அம்மா கொடுத்தது. அவங்களுக்கு? அவங்க அம்மா கொடுத்தது. சொல்ல முடியாது, பரம்பரை நாளி. அதானே சொன்ன ஓட்டநாளி குடும்பம்னு? ஐயோ அப்படி இல்ல, தரக்குடி நேரம் புதுசா ஃப்ரெஷ்ஷா தான் வந்து சேர்ந்தது. சரி, நான் விடுவண்ணா அளப்புல எடுத்துட்டேன். அப்படியா? தினந்தோறும் பொலிவு பணத்தெல்லாம் அளந்து 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 முதல்ல ஒரு பக்கம் தான் லேசா தேஞ்சி, அடுத்த பக்கத்தை போட்டு அளந்து அடுத்த பக்கமும் தேஞ்சி, கடைசியில பார்த்தா ஒரு நாள் தூர் பொத்து கீழே விழுந்து. அப்போ ஆமா, அன்னையில இருந்து இந்த நாளைக்கு தூர் கட்டதுக்கு பொன் கலஞ்சி வேணும்னு பாத்துட்டு இருக்கிறேன். அப்போ தரக்குடி நாலு கலஞ்சி, அந்த நாளைக்கு பூணு போடுறது கூட போதாதுடா. சரி ஐந்து கலஞ்சி தர்றேன். ஐந்து கலஞ்சி? ஆமா. எம்மா தவங்கி தவங்கி வாங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வெறுத்தரும் போல இருக்க. முச்சு முச்சாளுக்க பாட்டி. இல்ல ஐந்து கலஞ்சின்னு சொல்றியே, அம்மா என் முகத்துல ஏதாவது மாற்றம் தெரியுதா? சே, என்கிட்ட வந்த பிறகு கொஞ்சம் வெளுப்பா இருக்கு. வெளுப்பு இல்ல, அந்த வெளுப்பையும் உத்து பாரு.
கலகலப்பு இருக்கு. கலகலப்பு அப்படி அந்த கலகலப்பு சொன்னியா? ஆமா. மஞ்சள் மஞ்சேர்னு தெரியுதாடா? ஆமா பாட்டி. சும்மாவா மஞ்சள் வர்றது? ஆமா பாட்டி. மஞ்சள் ஏன் நீ போடுவியோ? ஐயோ மஞ்சள் நான் போட மாட்டேடா, முழுக்க மஞ்சள் போட்டு விடாது, என் வீட்டுக்காரருக்கு வேலை. அதான பாட்டி உங்க கல்யாணம் காதல் கல்யாணமோ? ஐயோ அதாவது காதல் கல்யாணம் எனக்கு பிடிக்காது. காரணம் என்ன? காதல்னா இப்ப எல்லா பிள்ளைகளும் பிடிக்கும். அப்படி இல்ல, காதல் கல்யாணம் எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? காதல் கல்யாணத்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன? காதல் கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணுவாங்க, கல்யாணத்தோடு அப்புறம் ஒரே மோதல் தான். இல்ல ஆனா நிச்சயிக்கப்பட்டது அப்படி இல்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னு எங்க சுத்தணும் அந்த காதல், கல்யாணத்துக்கு பின்னாடி காதலித்து கல்யாணம் பண்ணுவதில் இன்பமா, அல்லது கல்யாணம் முடித்து காதலிப்பதில் இன்பம்? அதுக்கு அடுத்தது ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரு முடிவெடுப்போம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னா எல்லாரும் செல்ல கடலையை போட்டு கரைச்சி எடுத்துருவான். ஆமா. அதுக்கு பிறகு கல்யாணத்தை அன்னைக்கு அப்ப ஏங்க நம்ம காதல் பண்ணும்போது என்ன இல்லாம பேசுனீங்க? ஆமா. இப்ப எம்னு இருக்கேன். அது பொதுவா அப்படிதான் ஐயா. அதான் சொல்லுவான், குறுகட்டவள உன்கிட்ட என்னத்த பேச இனி இருக்கு, அவ்வளவுதான் பேசி தொலைச்சிட்டேன். அப்படி இல்ல, ஒரு ஸ்டோர் ரூம்ல போய் ஒரு டிவியை பாக்குறேன்னு வச்சுக்கிடுங்க. அதை பார்த்த உடனே அந்த டிவியை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சா எவ்வளவு அழகா இருக்கும்னு மனசுக்குள்ள நினைப்போம். ஆமா ஆமா. கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு வாங்கிடும், அந்த டிவியை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருவோம். சரி. ஆனா 24 மணி நேரம் அதுல படம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது முடியாது. அதே போலதான். அதனால ஒரு பொண்ணை கேட்டு ஒரே முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்ல. ஐயோ ஸ்டோர் ரூம் சொன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பார்க்க அங்கெல்லாம் போகக்கூடிய நேரம் எப்போ? அநேக ஆட்களை பார்ப்போம், அதுல யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சா இனிமேல விட கூடாது. அப்படி இல்லையா, நான் சொல்லது தெளிவா புரியுங்க. சரி. அதாவது ஸ்டோர் ரூம்ல ஒரு டிவி எப்படி நமக்கு பிடிக்குதோ அது போல பஸ் ஸ்டாப் பார்க்க பீச்சில சுத்தக்கூடிய நேரம் ஒரு பொண்ணை தான் நமக்கு பிடிக்கணும். அப்படியா? அந்த பொண்ணை தான் கஷ்டப்பட்டு வீட்டுல கட்டி கொண்டு வந்து வைக்கணும். சரி. பார்க்க கூடியதுக்குள்ள ஆசைப்படக்கூடாது. அதை விடு. என்றும் எட்டு பெண் பிள்ளைகள் உண்டு. அதுல முதல் குழந்தைக்கு மட்டும்தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஐயா. வேற எல்லாம் மீதி எல்லாம் அங்கங்க அப்படி இப்படி காலேஜுக்கும் கடைக்கும் பார்க்குக்கும் விட்டுருக்கேன். மருமகனுக்கு ஆசை அமுது கறிகளை சமைச்சு போட கூட போதாது பாட்டி. சரி. அப்போ நான் உனக்கு ஏழு கிழஞ்சி போன. ஏழு கிழஞ்சி? ஆமா. என்னுடைய உடையை பார்த்தாயா? வீட்டுக்குள் சென்று மருத்துவம் என்ன ஆயுதம் எடுக்க தெரியுமா? என்ன? என்ன? குப்பில் அதை அறுப்பதற்கு ஒரு கோண கத்தி கையில் எடுத்தாய். இந்த மருத்துவமும் தூதுபனும் முன்னும் பின்னுமாக வந்து காசிமா நகரம் வருகிறாள். சரி. காசிமா நகரத்தில் வந்ததும் வந்ததும் ஈற்றுப்புறைக்கு வருகிறாள் மருத்துவமானவள். மருத்துவத்தை கண்டவுடனே மருத்துவத்தை கண்ட போதி அமுதாகி கதறலுற்றாய். மருத்துவத்தை கண்ட போதி அமுதாயி கதலுற்றாய்.
நோக்கி சாவியனு பிழைப்பேனோ நான் சாவியனு பிழைப்பேனோ சண்டாள பிள்ளையாளே மருத்துவம் என்ன பாட்டி உன்னை வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது அம்மா உங்க பேரை கேட்டா நான் வராம இருப்பேனா அம்மா அம்மா நான் பாரு சொல்லுங்க நான் வேதனை ரொம்ப படுறேன்டி கவலைப்படாங்க பிரசவ வேதனை இப்படிதான் இருக்கும் குறுக்கெலும்பு பிடரையெல்லாம் வில்லு வில்லுன்னு தரிக்கு எல்லாம் நான் வந்துட்டோம்ல என்ன கொஞ்ச நேரத்துல பாருங்க சுக பிரசவம் பாரு நான் செத்தாலும் செத்துரும் பொருளுக்கு அப்படியெல்லாம் நடக்காதம்மா என் மருத்துவம் என்ன என்ன என் கைய பார்த்து இதே சொல்ல அம்மா உங்களுக்கு உங்களுக்கு பிரசவம் நாடி கிட்ட நெருங்கிட்டு இருக்குது அப்படியா உடனே குழந்தை இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க தோழிகளே என்ன நான் கேட்டு வகையெல்லாம் கொண்டு வாங்க நீங்க கேட்டு தராம இருப்போமா என்னை ஊதிப்போது ஒரு கிண்ணி வெட்டில் வேணும் இதோ இருக்கிறது முனைமுறியா மஞ்சள் மூணு வேணும் இருக்குதம்மா தாரோம்மா எனக்கு ஒரு முக்காலி வேணும் சரி பன்னீர் செம்புல எனக்கு வெண்ணி வேணும் ஆமா அந்த செம்புதான் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியா ஆமா கேட்டு வகையெல்லாம் கொடுத்தாள் சரி அப்படி இனிசா தெரியுமா என்ன எண்ணெய் ஊதி வயிற்றிலிட எண்ணெய் ஊதி வயிற்றிலிட அடிபிடியாய் வயிறிலக அடிபிடியாய் வயிறிலக உனக்கு நீ குடமுடைய அழகான ஒரு பெண் பிள்ளை வந்து பிறந்திடுமாமே அப்படி எண்ணெய் எடுத்து ஓதினாள் சரி வயிற்றில் இட்டு மீதி எண்ணெய் குடிக்க கொடுக்கிறாள் ஆமா வயிறானது இழகுது அடிபிட்டிய வயிறு இழக சோரக்கண்ணி குடமுடைய கண்டாள் மருத்துவம் தங்க தாமலத்தை கொண்டு எந்துகிறாள் சரி அழகான ஒரு பெண் பிள்ளை வந்து பிறக்குது பாலகி வந்து நிலத்தில் விழவே பாலகி வந்து நிலத்தில் விழவே பைங்கொடியாளோ மயங்கி விழுந்தாள் பைங்கொடியாளோ மயங்கி விழுந்தாள் காயோ மிளகு கடை சரக்கெல்லாம் காயோ மிளகு கடை சரக்கெல்லாம் காரிகையாளுக்கு கலக்கி கொடுத்தாள் பிளறுத்து குறவையும் விட்டு பிளறுத்து குறவையும் விட்டு சந்தனம் கொண்டு பொலிந்தாள் ஒரு தீ சவ்வாதி கொண்டு பொலிந்தாள் ஒரு தீ சவ்வாது கொண்டு பொழிந்தாள் ஒரு தீ ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்பாள் பொருத்தி ஒரு பணம் கொண்டு பொலிந்தாள் பொருத்தி ஒரு பணம் கொண்டு பொழிந்தாள் ஒரு தீ வட்டியிலை கொண்டு பொலிந்தாள் ஒரு தீ பணத்தையும் வாங்கி மருத்துவம் தன் பதி சென்று அமர்ந்தாளே குழந்தை பிறந்த பொழுது அந்த மருத்துவத்துக்கு அழகான பொன்மணிகள் கொடுக்கறாங்க பொலிவு பண போடல ஐயா ஆமா பொலிவு கொடுக்கறாங்க சரி மாணிக்கம் வைரம் வயிறுலாம் கொடுக்கறாங்க நம்ம இருக்கிறவங்க வசதியா எதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க வாங்கினால் மருத்துவம் தன் பதிக்கு செல்கிறாள் சரி அப்பொழுது மயக்கம் தெளிந்தாள் அமுதாயி அந்த குழந்தையை கையில கொடுக்கறாங்க குழந்தையை கையிலெடுத்து அழகாக தாளாட்டுகிறாள் எப்படி எப்படி தாளாட்டுகின்றார்கள் ஆரீரீரீரீ
தாலாட்டினாள். சரி, தாலாட்டி சீராட்டி பெற்றெடுத்த பெண் பிள்ளையை கையிலே கொடுத்தார்கள். ஆமா, குழந்தை வாங்கிய அமுதாயானவள் சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? யாருடைய பெயரிடுவோம், யாருடைய பெயரிடுவோம், அருமையுள்ள மகளார்க்கு, அருமையுள்ள மகளார்க்கு உற்றார்கள் பெயரிடவோ, உற்றார்கள் பெயரிடவோ, உறமுறையோர் பெயரிடவோ, குழந்தைக்கு பெய சூட்ட வேணும் என்று இந்த அமுதாயானவள் எப்படி பெயர் சூட்டுகிறா தெரியுமா? எப்படி பெயர் சூட்டுகின்றாள்? தேவி என்று பெயரிடுகிறாள். தேவி? ஆமா ஆமா, தெய்வத்தின் திருவருளால் பிறந்த தேவி. சிவனடியார் பெற்றெடுத்த பிள்ளை பத்தியலா? ஆமா, தேவி என்று பெயரிட்டாள். அதாவது அந்த காலத்தில் உள்ள பெயர்கள் எல்லாம் தெய்வீக பெயர்களாக இருக்கும். நிச்சயமாக. முருகன், கணபதி, கந்தன், ஜெகநாதன். ஆமா, இப்படி ஆமா, உத்தரத்தில் பிறந்தால் உத்திரம், உத்திரம், அந்த உத்திரத்தால படவுடைய உத்திரம் இருக்க. அதனே. ஆனால் இப்படி தெய்வ தன்மையாக இருக்கும் குழந்தையின் பெயரானது இல்லையா? இந்த காலம் தெய்வ தன்மையும் குறைஞ்சு போச்சு, குழந்தைங்க பெயரும் மாறி போச்சு இல்லையா? அருமையுடு பெயரிட்டு வளர்த்து வரக்கூடிய நாளில் நாளையில் இந்த ஆரிய பட்டர் நினைக்கிறார். என்ன அமுதாயி? என்னம்மா, குழந்தை இல்லாம இது நமக்கு அழகான பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது. நானும் பிறக்காதவனி தான் நினைச்சங்க. நம்ம பார்வதி தேவியுடைய பேர்ல தேவின்னு பேரிட்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. உனக்கு இனி எனக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? நமக்குன்னு சொல்லுங்க, தப்பு தப்பா பேசாதீங்க. ஆமாங்க, இதுவும் நமக்கு தான், அடுத்ததும் நமக்கு தான். அப்படியா? ஆமா, நீ பிரிச்சே பேச மாட்டேன். நம்ம நான் என்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு இருக்கிறேன்? சரி, நமக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டாமா? வேணும் வேணும், கண்டிப்பா வேணுமே. இன்று சிவனை அடிவணங்கிறக்கு. சரி, அவள் மீண்டும் கர்ப்பமுற்றாள். 10 மாதம் சுமந்தாள். சுமந்து அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பாருங்க, இறைவனின் திருவருள் பாத்தீங்களா? கற்பக விருட்சம். ஆமா, குழந்தை இல்லை என்று கேட்டதற்கு ஒரு பெண் குழந்தை. தெய்வத்து வேண்டனும், நோண்ட கூடாது. பாருங்க, வேண்டன கிடைக்கும். அதாவது குழந்தை இல்லை என்று நினைத்தார்கள் ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆண் குழந்தை. சரி, ஆணும் பெண்ணுமாக இரண்டு குழந்தைகள் கிடைத்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேணும் என்று எப்படி பெயர் சூட்டுறாங்க தெரியுமா? எப்படி? அருமையோடு வெற்றெடுத்த பாலகன். சரி, அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? அருமையா இருக்கணும், அழகான பிள்ளையா இருக்கணும். சிவனுடைய பேரும் சேரணும். சரி இல்லையா? ஆமா, உங்ககிட்டலாம் கேட்டா ஏதாவது பேரை சொல்லிடுவீங்க. ஐயோ, தெரிஞ்சு தெரியாம கேட்டாதீங்க. ஏன்? ஆமா, நமக்கு ஒரு சைசான பேரை தான் தெரியும். ஆமா, சிவவாசன் என்று பெயரிட்டார்கள். பெயரிட்டு பெயரிட்டு வளர்த்து வருகின்ற பொழுது சரி, குழந்தைகளுக்கு வயது 10 வயதாகிறது. இப்ப நாளொரு மேனியும் பொழுதொரு வர்ணமாக வளர்ந்து வருகின்றார்கள். இப்படி இங்கிருக்கு. சரி, அந்த மலையாள தேசத்திலே, 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 மன்னர் ஆட்சி காலத்திலே, காலத்திலே, மலையாள தேசத்திலே, 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 மன்னர் ஆட்சி காலத்திலே, காலத்திலே, திலக் வர்மன் ஆண்டு வரார், ஆண்டு வரார், ஆண்டு வரார், வீரமுடன் அவர் இருக்க, அவர் இருக்க, ஆண்டு வரும் நாளையிலே, பட்டர் என்பவரை, என்பவரை, ஆண்டு வரும் நாளையிலே, 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 ஆரியப்பட்டர் என்பவரை, என்பவரை, அவரையுமே வரவழைத்து, அவரையுமே வரவழைத்து, அவரையுமே வரவழைத்து, யாகமேதி செய்யே
அதாவது மலையாள தேசம். சரி, அங்கே மன்னர் ஆட்சி காலம். அந்த மன்னர் ஆட்சி காலத்திலே காசி மாநகரத்தில் ஆரியப்பட்டர் சிவனுக்கு தொண்டுகள் செய்து வருவதை அறிந்தார். ஆமா, இவருடைய புதுமைகள் காசியிலிருந்து கேரள தேசம் வரையிலும் இவருடைய சிறப்புகள் தெரிய வருகின்றது. ஆமா, அந்த நேரத்தில் அந்த ஆரியப்பட்டரை வரவழைத்து சரி பல யாகங்கள் எல்லாம் செய்ய சொல்லுகிறார். ஓ, இந்த மலையாள தேசத்தில் வாழக்கூடிய மன்னன். ஆமா, சரி, யாகம் செய்கின்றார், யாகம் பூர்த்தி ஆகிறது. ஆமா, மழை இல்லை என்று மக்கள் வேண்டி இருந்தால் மழையை வரவழைப்பதற்காக வர்ண யாகம் செய்கிறார். வர்ண யாகம் செய்கின்ற பொழுது மழையே வா என்றால் மழை வருமா? அப்படி அந்த காலத்தில் அப்படிப்பட்ட யாகம் எல்லாம் நடந்தது. சரி, இப்படி சிறு சிறு தொண்டுகளை செய்து இந்த ஆரியப்பட்டர் இருக்க. ஆமா, ஆனால் இந்த தொண்டில் மனம் மகிழ்ந்தான் மன்னனானவன். சரி, அந்த ஆரியப்பட்டருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று பரிசு கொடுக்கிறான். எப்படிப்பட்ட பரிசு கொடுக்கிறான்? எப்படி எப்படி? தங்கத்தாலே கிரீடம் ஒன்று, கிரீடம் ஒன்று தானே அவன் கொடுத்திடுவான். தங்கத்தாலே கிரீடம் ஒன்று, கிரீடம் ஒன்று தானே அவன் கொடுத்திடுவான். ஆயிரம் பொற்காசும் அடியுடையாள் கொடுத்திடுவான். படிபலமோ தான் கொடுத்து, தான் கொடுத்து பவுசுடனே அனுப்பி வைத்தான். காசியிலே வந்தவரும் சரி தங்கத்தால் கிரீடம், ஆயிரம் பொற்காசு, ஆயிரம் பொற்காசு. ஆமா, இது எல்லாம் பரிசாக கொடுத்தது மட்டுமல்ல, சேனை படைகளையும் கொடுக்கிறார். ஆமா, ஏன்னா ஒரு மன்னனுக்கு எவ்வளவு படைகள் கொடுக்கிறாங்களோ மன்னனுக்கு ஏற்ற மரியாதைகள் செய்கிறார்கள். அவ்வளவு மரியாதை செய்து ஆரியப்பட்டரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. சரி, ஆரியப்பட்டரை வரவழைக்க சென்றவர்கள் எல்லாம் அவரை கண்டு அடிபணிந்து அவருடைய ஆசி பெற்று அப்படியே கேரளா தேசம் வருகிறார்கள். சரி, இப்படி இருக்க ஆரியப்பட்டரானவர் காசிலே வந்து அமர்ந்திருக்கு. சரி, கிரேதம் என்று சொல்லக்கூடிய மலையிலே, அதாவது மலைவாசிகள், சரி அந்த மலைவாசிகள் யாகம் செய்கிறாங்க. ஆமா, எதற்காக தெரியுமா? எதற்காக? சிவனாரை காண்பதற்கு, காண்பதற்கு, காண்பதற்கு தவங்கள் செய்த சிவனாரை காண்பதற்கு, காண்பதற்கு, காண்பதற்கு சிறப்புடனே தவங்கள் செய்தார், தவங்கள் செய்தார். யுகமிகமாய் தவங்கள் செய்து இறைவனை காண்பதற்கு, இறையோனை காண வேண்டி தவங்கள் பல திசை பல் ஒன்றும் காணாமல், காணாமல் பண்புடனே அவர் இருக்க பலன்கள் ஒன்றும் காணாமல், காணாமல் பண்புடனே அவர் இருக்க. அதாவது கிரகவாசிகள் அப்படி தவம் இருக்கிறாங்க. சரி, யுகம் யுகமா தவம் இருக்கிறாங்க. ஆனால் யுகம் யுகமாக தவம் இருந்து அங்கு ஒரு பலன் இல்லை. சிவனை காண வேண்டும். ஆமா, சிவன் அடியவர்களாக ஆகி சிவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள் என்று கிரேதம் என்று சொல்லக்கூடிய மலையில தவம் இருக்கு. சரி, இங்கே தவத்தில் இருந்தார் ஆரியப்பட்டர். இது அப்படியே ஞானத்தினால் அறிகிறார். அவர்களின் குறை இவருக்கு தெரிய வருகிறது. இந்த கிரகவாசிகளை நாம் ஒன்று சேர்த்தால் சரி இறைவனை கண்டுவிடலாம் என்று அந்த இறைவனை காண்பதற்காக யாகம் வளர்க்கக்கூடிய அறிவுரைகளை நாம் சொல்லலாம் என்று அந்த கிரகவாசிகளை மலைவாசிகள் பக்கத்தில் வந்தார். சரி ஐயா, என்ன ஐயா, நீங்க எதற்காக தவம் இருக்கிறீங்க? ஐயோ, சிவனை காண வேண்டும், சிவனிடத்தில் அடைய வேண்டும் என்றது அவமானது இருந்து வருகிறோம் ஐயா. அப்படியா? ஆனால் இதுவரையிலும் ஒரு பலன் இல்லை ஐயா.
காணல? இல்லை ஐயா. அப்படியானால் எத்தனை யுகங்களாக தவமிருந்தும் அந்த இறைவனுக்கு கந்திரக்க மனவரவில்லையோ என்று நினைக்கின்றோம். அப்படியா? ஆனால் இறைவனை காணாமல் நாங்கள் இருப்பதாக தெரியவில்லை. இறைவனை காண வேண்டுமானால் ஆனால் ஒரு மண்டல நாம் தவம் இருக்கணும். ஒரு மண்டலம் தவம் இருந்தால் போதுமா? 48 நாள் ஆறுகால பூஜை செய்யணும். அப்படி என்றால் ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். நிச்சயமாக. வெறும் 48 நாட்களில் ஆறுகால பூஜை செய்தால் இறைவனை கண்டுவிடலாமா? நிச்சயமா காணலாம். ஐயா, உங்களை கண்டது கண்ட பிறகுதான் இறைவனை காண்போம் என்ற நம்பிக்கையானது உள்மனதிலே வந்திருக்கின்றது. அப்படியானால் இதுவரையிலும் நாங்கள் செய்த பாவங்கள் மாறி புண்ணியங்கள் வரக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது ஐயா. அப்படியா? தவத்திற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அப்படியானால் வாருங்கோ என்று சொல்லி என்று தவங்கள் செய்கிறால் யாகம் வளர்க்கிறாங்க. சரி, இப்படி யாகம் வளர்த்து பூர்த்தி ஆகிறது. இப்படி யாகமானது வளர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் சிவனடியாரதான் தேவன் நினைக்கிறான். அதாவது சிவனுடைய அருள் பெற்றவர்களும் அந்த இறைவனுக்கு சமம்தானே? ஆமா. இறைவன் வந்து நேரடியாக ஒருவருக்கு நன்மை தீமைகளை உரைக்க முடியாது. நிச்சயமாக. அந்த இறைவன் ஒரு மனிதனின் உடலில் தன்னுடைய ரூபத்தை காண்பித்து நல் வாக்குகளை உரைத்து அந்த மனிதர்களின் பிணியானது குறைந்து விட்டால் அந்த மனிதனும் இறைவனுக்கு சமந்தான் ஐயா. நிச்சயமாக. இப்படி தவங்கள் யாகங்கள் செய்வது ஆமா யாருக்கு பிடிக்கல தெரியுமா? யாருக்கு பிடிக்கல? அந்த நாட்டில் ஆண்டவர் காசிம நகரத்தை ஆண்டு வருகிறான். யாரு? யாரு? யாரையா? வெங்கலராஜன். பொதுவா நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சரி, பிடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். ஆமா, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைச்சு நம்ம நன்மை செய்ய முடியாது. நிச்சயமாக. அதாவது தீய குணமுடையவர்களுக்கு நன்மை 1000 செய்தாலும் தீமையை தான் அவங்க நெருங்கி போவாங்க. என்ன செய்யறான் பாருங்க. என்ன செய்கிறான்? மன்னன் அந்த வெங்கலராஜன் மகிமையுடன் ஏது சொல்வான்? ஆரியப்பட்ட செய்து வரும் அரிய பெரிய சாதனையை மன்னேனுக்கு பிடிக்கவில்லை. 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 மறுப்பு மொழி அவன் பேசிடுவான். மன்னேனுக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லை. மறுத்து மொழி பேசிடுவான். மறுமடா சிப்பாய் மாறி, சிப்பாய் மாறி, சிப்பாய் மாறி, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, சொல்ல கேளு. இப்படியாக சிவனடியார் ஆரியப்பட்டர் சரி செய்து வரும் தொண்டுகள் வெங்கலராஜனுக்கு பிடிக்கல. பிடிக்குமா ஐயா? ஏன் தெரியுமா? எதற்காக? மன்னர் ஆட்சியில் மன்னன் தான் அரசாங்கம். அதாவது மக்களுக்கு ஒரு குறைன்னு சொன்னா யாருகிட்ட போவாங்க? மன்னன் போவாங்க. ஆனால் இந்த தேசத்தில் வழி மாறி என்ன ஆகிறது தெரியுமா? மன்னன் தான் அரசாங்கமா இருக்கிறான். அதாவது மன்னனிடத்தில் சென்றால் ஒரு குறையும் தீரல. நிச்சயமாக. நம்ம தீர, அதாவது இப்ப ஒரு ஆஸ்பத்திரிக்கு மருந்து வாங்க போறோம்னு வச்சுடுங்க, பல நாள் அங்கேயேதான் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் நோய் குறையவில்லை, அடுத்த ஆஸ்பத்திரியை பார்த்து போக தானே செய்வோம். நிச்சயமாக. அது போல தான் இந்த மன்னன் இடத்தில் சென்ற மக்களுக்கு குறைகள் நிறையவில்லை, ஆனால் ஆரியப்பட்டர் இடத்தில் சென்றவர்களுக்கு அவர்களுடைய மன குறைகள் குறைகின்றது, மன பாரமானது அமைதி அடைகின்றது. நமக்கு நிம்மதி இல்ல, நமக்கு தொழில் இல்ல என்று ஆரியப்பட்டர் இடத்துல போய் நம்ம குறைய சொன்னா நம்முடைய குறைகள் உடனடியாக நிவர்த்தி ஆகிறது. அவர் சற்று மௌனமாக இருந்து சரி அதுக்குள்ள கருத்துக்களை சொன்னார். அது கருத்தாக இருந்தது. ஆமா. வேத பொருளாக இருந்து சரி அது மக்கள் நிம்மதி கொண்டார்கள். அதாவது இப்ப கருத்து கேட்கணும்னு எங்கேயும் பேராதிங்க. கருத்து கேட்க இடத்துல கருத்து கேட்டு கேட்டு நிறைய குடும்பம் பிரிஞ்ச இடம் தான் இருக்கு. அந்த காலத்தில் கருத்து வந்து ஆரியப்பட்டர் உரைத்த கருத்து சரியாக இருந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல கருத்துக்களை உபதேசம் செய்தார். ஆமா. ஆனால் மன்னனுக்கு நிறைய குறை சொல்வதற்கு யாரும் கிடையாது. ஐயோ, மன்னன் தனி மரமா நிக்கிறான். மன்னன் 4 பேர் வந்து நாடி, மன்னா எங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கு தீர்த்து வைங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையா? சொல்லணும் இல்ல, இவருக்கு வெப்ராளம் தாங்க முடியும். எல்லாமே ஆரியப்பட்டதானே. மக்களுக்கு ஆரியப்பட்டர் உயிருள்ள தெய்வமாக சரி கண் காணக்கூடிய தெய்வம். அடேப்பா, ஆனால் சொல்லுவ கணவனே கண் கண்ட தீபம் வாங்க. ஆமாம். ஆனால் இப்போ யாருமே நம்மளை நினை மதிக்க மாட்டாங்க. ஆமாம், அது மதிக்கிறதுனா நம்மளும் கிட்டத்தட்ட அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த ஆரியப்பட்டரை சரி மட்டம் தட்ட வேண்டும் என்று இந்த மன்னன் யாரை அழைக்கிறான் தெரியுமா? யார் அழைக்கின்றான்? 5 சிப்பாய்மார்களை அழைத்தான். கூப்பிடுவோம் இல்லையா? எப்பா சிப்பாய்மார்களை என்ன இங்கே வாங்க,
என்னையா மன்னா சொல்லுங்க. இப்படி நான் விட்டுட்டேன்னா அங்க இருக்கிற நான் ஆரியப்பட்டேன். ஆமா அவன் மன்னனாகிடுவான். நாங்க என்னையா செய்யணும் இப்ப? நம்ம திருவோடு எடுத்து காய் வெட்டி உடுத்துற வேண்டியதான். இல்ல காய் வெட்டி அவர் உடுப்பார், நமக்கு திருவோட தருவார். வச்சிரு நம்மள. ஆகினால சரி, நீங்கள் எது செய்ய தெரியுமா? என்ன செய்யணும்? அங்கு சென்று தவத்தை குலைக்க வேணும் என்று. அப்படி என்று சொன்னால் ஐந்து சிப்பாய்மாரை அனுப்பி சொல்ல. சரி, இந்த சிப்பாய்மார்கள் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? சிவனடியார் வேடம் கொண்டு, சிவனடியார் வேடம் கொண்டு, சிவனடியார் வேடம் கொண்டு சிப்பாய்மார்கள் வந்த மறந்தார். சிப்பாய்மார்கள் வந்த மறந்தார். கண் திறந்து பார்க்கும் போது, கண் திறந்து பார்க்கும் போது கண்ட ஆறு கபடர்களை எப்படி வர்றான்? சிவனடியார் போல் அவன் நல்ல காவி வேஷ்டியும் உடுத்துட்டு, ஆமா அப்படி தலப்பா காவி தலப்பா கட்டிட்டு, மேனி எல்லாம் பட்ட நாமங்கள் பூசிக்கொண்டு அப்படியே சிவாய மந்திரத்தை தெரிந்தவாறு. ஆமா ஆமா, அதை சரியா கூட உச்சரிக்கல. ஆமா தெரிந்தவாறு உச்சரித்த வண்ணம் அப்படி கூட்டத்தோடு வந்து இருக்கிறாங்க. சிவனடியார் போல் வேடம் எடுத்து வந்தார்கள். சரி, வந்தவர்கள் எல்லா மக்களும் இந்த சிவனடியாரை பார்க்கணும், ஆரியப்பட்டரை பார்க்கணும். ஆமா அப்படி வந்து அம்மந்தாங்க பார்த்தீங்களா? சரி, அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறான். அப்பொழுது சிவனடியார் தியானத்தில் இருக்கின்றார். அவருக்கு தெரியாம இருக்குமா ஐயா? தியானத்தில் கண் விழித்து பார்க்கிறார். கண்ணுக்கிட்டு தூரம் எல்லாம் சிவபக்தர்கள். மன்னிடத்தை போய் சொல்லிவிடுங்கள், எனக்கு தொந்தரவு கொடுக்காதுங்க. ஆமா என்று உரைத்ததும் அந்த ஐந்து சிப்பாய்களும் எழுந்து பாக்குறாங்க. அடடே, நம்ம மாறு வேடத்தில் அல்லவா வந்தோம்? அம்மா கபட நாடகம் ஆடலாம் என்று வந்தது நடக்காது போல் தெரிகிறது. இந்த ஆரியப்பட்டர் நம்மளை கண்டுபிடித்து விட்டார் என்று அச்சம் கொண்டு நானும் கொண்டு அப்படி அந்த இடத்தை விட்டு எந்திரித்து மன்ன நிறுத்திலே ஓடோடி வருகின்றார்கள். மன்னனை பார்த்து சொல்லுகிறார்கள், மன்னா மன்னா. என்ன என்னப்பா சென்ற இடம், வெற்றியா தோல்வியா? என்ன ஊனா என்னது? நடக்காது மன்னா. உங்களை ஒரு இடத்துக்கு விட்டா விளங்குமா? ஆரியப்பட்டார் சிவனடியார்னு சொன்னீங்க, உண்மையிலேயே அவர் சிவன் அடியார் தான். ஏன்பா என்ன ஆச்சுது? சிவனடியார்க்க பத்தியலா அப்படி கண்ணை மூழ்கிட்டு இருந்தான். நாங்களும் தபத்துல இருக்கார நினைச்சிருந்தோம். கண் விழித்து பார்த்தார் எங்களை உடனே சொல்லிட்டாருங்க. எப்படி? ஏ ஐந்து பேர் எழுதுடா, நீங்க வந்த காரியம் நடக்காது. வெகும் கோபம் கொண்டான். சிப்பாய்மார்களே இப்படியே விட்டுட்டு வச்சுடுங்க, இந்த ஆறு பற்ற தலைக்கு மேல வச்சாடுவாங்க. உண்மைதானே? குளிக்க வேணும் என்று சிப்பாய்மார்கள் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? நெய்க்கு பதிலாக குப்பையும் விட்டாரே, கொட்டினே உப்பதிதான், கொட்டினே உப்பதிதான், விழித்து மூச்சது இட்டிடுமா? சிவனடியா ஓடாமல் சிவனடியா
செய்து நடத்தினாரே மீண்டும் அந்த முகடர்கள் தான் காய்ந்த மிளகு துளி இப்ப சிவனிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் யாகம் வளர்த்து கொண்டிருக்கிறார் யாகத்தை பூர்த்தி செய்யக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் ஆகையினால ஏற்கனவே இந்த சிவனிடம் என்ன சொல்ல தெரியுமா என்ன மீந்துங்க கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது கல் அருந்த கூடாது ஐயா கஞ்சா சாப்பிட கூடாதுன்னு மக்களை திருத்திட்டே இருக்கிறான் இதுல ஒரு நியாயமா நீங்க என்ன செய்ய தெரியுமா மக்கள் தவறான வழியில சென்றால்தான் எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆமா போடுவாங்க இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் திருந்து நல்லவனா ஆயிட்டான்னு வச்சுக்கோ நம்ம நிலைமை என்ன ஆகும் ஆகையினால சிவனடியார் அதை சார்ந்த மக்கள் எல்லாரும் குடிக்க வைக்கணும் மொத்தத்துல இந்த யாகத்தை பூர்த்தி செய்ய விடக்கூடாது ஆகையினால அவ யாகம் செய்யும் போது நீக்கு பதிலா நீ என்ன செய்ய போறா என்ன செய்யணும் என்ன செய்யறா உப்பள்ளி போட்டுருமா உப்பள்ளி போட்டா வெடிக்கும் மூச்சில் அடைச்சு செத்துருவான் ஓடிடுவான் ஆமா என்று மூட்டையாக கட்டி நீக்கு பதிலாக கொண்டு விட்டான் வேள்வியிலே தெரியாமல் போடுகின்றார்கள் போட்டால என்ன செய்து வெடிக்கதான் செய்யும் வெடிக்கல வெடிக்கலையா அன்பா இருக்குது பிச்சி மலர் போல் மலர்ந்திருக்கிறது உப்பு அனலில் விடப்பட்ட உப்பானது வெடிக்கல மிளகுத்தூள் காய்ந்த மிளகுத்தூளாக ஆக்கி ஒரு மூட எடுக்கணும் என்று ஒரு மூட்டை மிளகுத்தூளாக்கினார்கள் சரி மிளகுத்தூளாக்கி வேலி விளையிட்டார்கள் இதா சலசலப்பு வந்ததா ஒரு சலசலப்பு இல்லையா சலசலப்பு இல்லாமல் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நினைக்கிறான் என்ன ஆரியப்பட்ட இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் இல்ல அவரு சரியா தான் இருக்காரு நம்ம தான் சரிபடாம அலைஞ்சு திரிகிறோம் ஐயா அப்படியா ஆமா சினம் கொண்ட மன்னன் என்ன செய்ய தெரியுமா என்ன சினம் கொண்ட மன்னன் அவன் எது மொழி சொல்லுவானாம் எழுத்து பாட பட்டறையும் இன்பமுடன் கொல்லிக் கொண்டு அப்பொழுது சீடர் எல்லாம் சீடர் எல்லாம் சீடர் எல்லாம் நினைச்சேன் இல்ல நான் அவனுக்கிட்ட ஏஜென்ட் கொடுத்துருப்பான் அது உப்பு பார்த்தி அப்படியா ஆகினாலே நீங்க இழுத்து வாங்க அப்படி என்று ஆரியப்பட்டரை இழுத்து வர சொல்லுறாங்க சரி அந்த நேரத்திலே ஆரியப்பட்டரை இழுத்து வருகிறான் மன்னனுடைய முன்பில இட்ட பொழுது ஆரியப்பட்டன் மன்னனை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்கின்றார் ஏ மன்னவா என்னையா என்ன நேரம் குற்றம் சொல்லும் மன்னா ஏனிந்த கோபமதி ஏனிந்த கோபமதி எனக்கறிய சொல்லி என்றார் நான் என்ன குற்ற
குற்றம் செய்தேனோ என் குடும்பத்திலே உள்ளவர்கள் குற்றம் குறை செய்ததுண்டோ அப்படி ஒரு குற்றம் அது என் குடும்பத்தார்கள் செய்ததில்லை இரவு பகலாக நாங்கள் இரவு பகலாக இறைவனுக்கு தொண்டு செய்தோ இந்த ஆரியப்பட்டர் சொல்லுகிறான் என்ன மன்னா ஏன் இந்த கோபம் கோபமா நான் என்ன குற்றம் செய்தேன் அடே மூடலை இல்லை குடும்பத்தார்கள் ஏதாவது குற்றம் செய்தார்களா அதாவது நீ என்ன குற்றம் செய்தன் என்று கேட்கின்றாய் ஏது மரியாதை பச்சிலம் பாலகன் போல் அப்படி நீங்கள் கோபப்படுற அளவுக்கு எந்த குற்றம் செய்யலையே அடே ஒரு மன்னன் தான் இருந்து இந்த நாட்டை அரசாட்சி புரிய வேண்டும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பது மன்னனுடைய கடமை அப்படி இருக்க இந்த தேசத்தின் மன்னனுக்கு நிகராக இருந்து நீ யாகசாலைகள் வளர்க்கின்றாய் இறைவனுடைய போதனைகளை உரைக்கின்றாய் மக்களுக்கு நன்மைகளை செய்கின்றாய் சுவாமி இது எனக்கு பிடிக்கவில்லை மக்களுக்கு தான் நன்மைதானே செய்து கொண்டிருக்கிறேன் அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் மன்னான் என் குடும்பத்தார்கள் தாங்களுக்கு எந்த விளங்கு தீபம் விளங்கவில்லையே இல்லையே உங்களுக்கு என்ன குற்றம் நடந்தது அடே அதாவது நான் செய்த குற்றம் என்ன தெரியுமா என்ன இரவு பகல் என்று அறியாமல் நான் சிவனுக்கு பூஜை செய்தும் பார்த்தீங்களா அதே குற்றம் என்று நினைக்கிறீங்களா அடே அது குற்றத்திலும் பெரும் குற்றமடா அந்த நேரத்திலே மன்னன் சொல்கிறான் என்ன ஏ ஆரியப்பட்டா ஆமா பூஜை எது செய்வதுவோ செய்வதுவோ பூமாலை கட்டுவதோ நீ பூஜை செய்வது பூமாலை கட்டுவது சரி பொங்கல் வழிபாடு செய்வது சிறப்பாய் அமுது படைப்பது சுவாமி எல்லாம் செய்வது எனக்கு தெரியுது மன்னனே இறைவனை வேண்டுபவர்கள் வழிபாடு செய்பவர்கள் இறைவனுக்கு தன்னால் முடிந்த காணிக்கையை செலுத்துவது வழக்கம் தானே அம்மா அதுதானே இத்தனை நாளும் குறை ஒன்றும் இல்லாமல் நான் செய்து வந்திருந்தேன் இதை ஒரு குற்றம் என்றாய் எண்ணி என்னை சிறைவாசம் வைக்கப் போகின்றேன் ஆரியப்பட்டரே ஆரியப்பட்டரே என்ன என் ஆட்சியில் இருந்து கொண்டு உன்னை தேடி மக்கள் வருகிறார்கள் மன்னா என் பக்கத்தில் ஒருவர் கூட இல்லை மன்னா நானா எல்லாம் போயிட்டான் மன்னா இது நானாக சென்று அடை சேர்ந்த கூட்டம் கிடையாது ஐயா என்னை நாடி தானாக வந்தடைந்த கூட்டங்கள் என்னை நாடி மக்கள் வந்தால் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி இப்படி வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம் என்று வழிமுறையை ஒரு வழியை காண்பித்து விடுவது தவறா சரி அப்படியானால் என்னுடைய அரண்மனையில் நீ இருந்து கொள்ளலாமே மன்னா நான் வந்து ஒரு தனி சொத்து கிடையாது நான் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே பிறந்தவன் அப்படியா அப்படி இருக்க ஒரு நாட்டையாளும் மன்னன் என்ற ஒரு தனி நபருக்கு எப்படி நான் அடிமையாக இருக்க முடியும் சிப்பாய்மார்களே இவன் சொல்ல கேட்க மாட்டான் மன்னா ஆகினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன இழுத்து வாட்டான் பட்டறையும் கொடியவனை இழுத்து வாட்டான் விடியும் முன்னே இவனையுமே 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 தூக்கிலிட வேணும் என்பான் விடியும் முன்னே இவனையுமே இவனையுமே தூக்கிலிட வேணும் என்ற சிவனடியார் என்று சொல்லி பொய் வேடம் ஒரு பாடம் இருக்க வேணும் இருக்க வேணும்
சேவகன்மார்களே என்ன இங்க வாங்கடா என்ன 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 சொன்ன கேட்க மாட்டான் சொல்லுங்கள் ஆகையினால அவனை இழுத்து வாங்கோ என்னை அவமதித்து விட்டான் ஆகையினால் சரி இவனை உயிரோடு விடக்கூடாது என்ன செய்ய வேண்டும் ஆகையினாலே நாளைக்கு விடியும் முன்னே மக்கள் உதயமாவதற்கு முன்னதாக ஆரியப்பட்டை தூக்கிலிட வேண்டும் அப்படி என்றால் ஆதவன் உதயம் ஆகும் முன்னே இவனை தூக்கிலிட வேண்டும் ஏன் தெரியுமா இதற்காக சூரியன் உதயம் ஆகிவிட்டால் மக்கள் எல்லாம் வந்து விடுவார்கள் மக்கள் எல்லாம் வந்தார்களே ஆனால் ஆரியப்பட்டம் தான் பேசுவார்கள் ஆமா ஆரியப்பட்டை தூக்கிலிட விரும்ப மாட்டார்கள் ஆகையினால் நீங்க என்ன செய்ய தெரியுமா அந்த விடியும் முன்னதாக அழைத்து வர வேண்டும் தூக்கிலிட வேண்டும் அப்படி ஆகட்டும் என்று பறைசாற்றுகிறான் இப்படி இருக்க இது யார் அறிக தெரியுமா யார் அறிகிறார்கள் அறிந்தாளே அமுதாயி அறிந்தாளே அமுதாயி அவள் இது சொல்லுவாளா பட்டரை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னது அறிந்தாள் அமுதாயானவள் ஓடோடி வருகிறாள் வந்தவள் இம்மன்னா யாரம்மா நீ என் கணவன் தான் ஆரியப்பட்டர் அப்படி என்று சொன்னால் ஆரியப்பட்டனின் மனைவியா நீ என் கணவன் இறந்த பிறகு நான் வாழ வேண்டுமா என் மன்னன் மாண்ட பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் அந்த காலத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் கணவன் இறந்தால் உடன்கட்டு ஏறுவார்கள் கணவன் இறந்த உடனே அவர்களும் இருக்க மாட்டார்கள் ஆகையினாலே என் மன்னன் இறந்துவிட்டால் எனக்கு ஒரு வாழ்வு வேண்டாம் என்னையும் தூக்கிடுங்கள் என்று சொன்னாள் அமுதாயான மன்னனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் நினைத்தான் என்ன ஆஹா என்னடா இது அதாவது இப்படிப்பட்ட உத்தம இங்க இருந்திருக்கிறாளே அதாவது நமக்கும் நல்லதுதான் ஆமா தெரியுமா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா தொந்தரவு தீந்திரம் ஆமா மன்னனை கொன்ற பிறகு ஒரு சிலவண்ணா யான் என்னுடைய கணவனை கொன்றீர்கள் என்று சொல்லி வாதாடுவாள் போராடுவாள் ஆமா இவள் மன்னனோடு சென்று இறந்து விட்டாள் என்று சொன்னால் நமக்கு பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று தானே அர்த்தம் மன மகிழ்ச்சி அடைந்தான் மன்னன் சிப்பாய்மார்களே யாரு நான் நீங்க தானா நாளை காலை அந்த பட்டரை நீங்கள் தூக்கிலிடக்கூடிய சமயத்தில் சமயத்தில் அவருடைய மனைவியும் சேர்த்து தூக்கிலிடுங்கள் அப்படியா ஆகிட்டும் என்று சிப்பாய்மார்கள் அப்படியே அழைத்து கொண்டு சிறையில் அடைத்தார்கள் சரி சிறையிலே இருந்தாரே ஆரியப்பட்டன் ஆமா நம்ம சாக போறோமே என்பதே மனதில் தோணல சரி ஏதோ குறை இருந்ததா ஐயா இல்லையே நமக்கு நம்ம தான் சிவனுக்கு தானே பூஜை செய்தோம் அதாவது இறக்கக்கூடிய நேரத்தில் மன பாரம் இல்லாமல் இறக்க வேண்டும் ஆமா ஒருவன் இறக்கக்கூடிய நேர சமயத்தில் ஐயோ மனைவி என்ன ஆவார்கள் குழந்தைகள் என்ன ஆவார்கள் மற்றவர்கள் ஊரவர்கள் இடத்துல கடன் வாங்கியிருக்கோமே அவன் என்ன நினைப்பான் இந்த மனபாரம் இல்லாமல் எல்லா சுகங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்த பிறகு இறப்பார்கள் என்று சொன்னால்தான் நன்மை இல்லையா ஆகையினால் இந்த பட்டரும் மனதில் நினைக்கிறார் நமக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது ஆனா சரி நமக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் ஐயா என்ன அதாவது நாம் இறந்து விடுவோம் என்ற செய்தியை நம்முடைய மனைவி அறிந்து நம்ம இடத்தில் வந்து விட்டாள் ஆமா
நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்களே. அது நினைக்கல, அவங்களுக்கு தெரியல. இயேசு பெருமானே, ஈரேழு லோகத்தை இழந்து ஆள்பவனே, சரி முக்கணனே சிவபெருமானே, படி இழக்கும் சிவபெருமானே, என் முன்னோர்கள் தேடி வைத்த பொன்னை தேடினேனா, இல்லையே பொருளை தேடினேனா, இல்லையே இல்லை, எனக்கு அருள் புரிவாய், எனக்கு அருள் புரிவாய். அதுமல்ல, கொண்டவள் இல்லை என்றாலும் நான் கவலைப்பட மாட்டேன், அப்படி நெஞ்சோடு அணைத்து நான் அவளை அணைத்துக் கொள்வேன். ஒன்றுமல்ல, என் கண் இரண்டு செல்வங்கள், அந்த இரண்டு செல்வங்களை உனக்கு பூஜை செய்ய நான் விடுகிறேன். ஆனால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள், உனக்கு பாதத்தை நான் விட்டுவிட்டு செல்கிறேன் என்று சொல்லி, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறான். அப்பா, நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் இறை வழிபாடை நடத்தும். சொல்லுகிறார், என் முன்னோர்கள் தேடி வைத்த பொருளையும் முக்கண்ணா நான் கொண்டு போக விரும்பல, கொண்டு போக முடியாது, முடியாது. நான் பெற்ற செல்வத்தை நான் விட்டுட்டு போறேன் நினைக்கல, ஆனால் என் பிள்ளை இருவரை உனக்கு பூஜை செய்ய வைக்கிறேன் என்று ஒரு பெருமித்தத்துடன் உயிரை விடுகிறேன் என்று சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே. பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, சரி காலை கதிரவன் உதயமாவதற்கு ஆயத்தமானான். ஆமா, அப்பொழுது இந்த மன்னனானவன் எங்கே இருக்கான் தெரியுமா? எங்கே இருக்கிறான்? அரண்மனை இருந்து வெளியே வருகிறான். அரண்மனையின் வலதுபுறம் வந்தமர்ந்தான் மன்னவனோ. அரண்மனையின் வலதுபுறம் வலதுபுறம் வந்தமர்ந்தான் மன்னவனோ. படிவுடைய பட்டறையும் அமுதாயும் அழைத்து வர, ஓம் நம சிவாய என்று, சிவாய என்று மந்திரத்தை உச்சரித்தா, ஒருவரை ஒருவர் பார்த்திருக்க பார்த்திருக்க தூக்கிலிட்டான் மன்னவனோ. அப்படி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆமா, சிப்பாய்மார்கள் வந்தார்கள். பட்டறை என்ன? மன்னன் கட்டளை, வாருங்கள். இதோ வருகிறேன் ஐயா என்று பட்டறை அழைத்து வரேன். சரி, மன்னனானவன் அரண்மனைக்கு வலதுபுறமாக ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். இவர்களை தூக்கிலிடுவதை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று. ஆமா, பார்த்திருக்க ஒருவரை ஒருவர் பார்க்கிறாங்க. அமுதாய் யார பாக்குற? பட்டரை பாக்குற. தன்னுடைய மன்னவனான பட்டரை பார்க்கின்றார். பட்டர் மனைவி பார்க்கிறார். சரி, எதுவுமே தோணல. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஒரு யாக்கம் இருக்கும் நமக்கெல்லாம். ஐயோ அமுதாய், ஐயோ எம்மா, எம்மா நான் தான் போறேன், நீ எதுக்கம்மா வாரா? இல்லையா, என்ன இருக்கதானே செய்யும். ஆனால் எதுவும் சொல்லாமல் ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க மன திருப்தியோடு இறப்பதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அந்த நேரத்தில் மன்னனுடைய ஆணைப்படி சரி தூக்கிலிட்டான். அதுவும் ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கும் வண்ணம் தூக்கில் இடுகின்றார்கள். தூக்கிலிட்டு அந்த பிணத்தை அனாதி போடக்கூடிய பிரேத இடத்திலே கொண்டு போட்டான். ஐயோ, இப்படி இருக்கேன். சரி, இந்த பிள்ளைகள் இரண்டு பேர்கள், சிவவாசனும் தேவியும். ஆமா, தாய் தகப்பனை காணாமல் காணாமல் இங்கே வர்றாங்க தெரியுமா? இங்கே வருகிறார்கள். தாய் தகப்பன் காணாமல், தாய் தகப்பன் காணாமல், தாய் தகப்பன் காணாமல் 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 தானே இரு குழந்தைகளும் குழந்தைகளும் தானே இரண்டு குழந்தைகளும் தானே இரண்டு குழந்தைகளும் குழந்தைகள்
என்று இரு குழந்தைகளும் யாகசாலையில் தேடுவாராம், யாகசாலையில் தேடுவாராம், யாகசாலையில் தேடுவாராம், தேடுவாராம். சிவபாசனும் இந்த தெய்வியுமாக சரி தாய் தகப்பனை காணாமல் இரவு இரவு முழுவதும் வீட்டிற்கு வராத தாய் தந்தையரை காணாமல் அப்ப சிவபாசன் கேக்குறான், அக்கா என்னம்மா என்ன தங்க, அக்கா என்னம்மா என்ன என்ன தம்பி, அம்மாவை காணல, அம்மா நானும் நேத்து வருவாங்க நீட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து பார்த்தேன், அப்பாவும் காணல காணலையே, எங்கண்ணா ஒருவேளை கோவில்ல யாகம் செய்து கொண்டிருப்பார்களா, அப்படியானால் அக்கா என்ன நீ இந்த வீட்டிலே அமர்ந்துக்க, சரி நான் பார்த்து வருகிறேன் என்று இன்று இந்த சிவபாசனானவன் தாய் தகப்பனை காண்பதற்காக ஆமா எங்கெல்லாம் வருகிறான் தெரியுமா, எங்க வருகிறான், தவச்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் சரி கோவில் எல்லாம் வருகிறாங்க, கோவிலில் வருகின்ற பொழுது வரும்போது அங்கே ஒரு நம்பியானவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், கேட்டிடுவாய் சிறுவனை நீ, சிறுவனை நீ, சிறுவனை நீ, கருபை உள்ள வாசகத்தை வாசகத்தை, கேட்டிடுவாய் சிறுவனை நீ, சிறுவனை நீ, சிறுவனை நீ, கருபை உள்ள வாசகத்தை வாசகத்தை, செல்லாதே குடமுடனே ஓடிட்டு வாய், குரு வணக்கம் சொல்லிவிட்டு 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 குணமுடைய பாலகனோ பாலகனோ எங்கே வர தெரியுமா, இங்க சிவன் கோவிலுக்கு வர்றாங்க, சரி வருகின்ற பொழுது ஒரு நம்பி சொல்றாரு, சிறுவா என்ன எங்கட படம்பி, இல்ல நேற்று இரவு முதல் தாயும் தந்தையும் வீட்டிற்கு வரவில்லை, யாரு எங்க அம்மாவும் அப்பாவும் தான், உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு, ஐயோ நம்ம பட்டர் இருக்கிறாரு அபிராம பட்டர், ஓஹோ ஆமா அம்மா ஆரியபட்டருடைய ஆரியபட்டருடைய மகன் நான், நீனா ஆமா அப்பனே பட்டர் மகனா, ஆமா ஐயோ என்னப்பா, ஐயோ நேத்து அப்பாவும் வீட்டுக்கு வரல அம்மாவும் வீட்டுக்கு வரல, சரி அதனால அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி தேடி வந்திருக்கிறையா, அப்படியா ஆமா, அப்பா சிறுவனே என்ன உன் அப்பாவும் அம்மாவும் சொல்லட்டுமா, ஐயா என்னானது சொல்லுங்கள் ஐயா, செத்துட்டாங்கப்பா, ஐயா என்ன வார்த்தை உரைக்கின்றீர்கள் ஐயா, அதாவது வெங்கல ராஜ மன்னன் உன் அப்பாவும் அம்மா தூக்கி எழுதி விட்டாங்கப்பா, இறைவா இது என்ன சோதனை, இந்த செய்தியை அக்காளிடம் சொல்ல வேணும் என்று இந்த சிவவாசன் இங்கே வருகிறான் தெரியுமா, இங்கே வருகிறார், ஓடியவன் சென்றானே சென்றானே குற்ற சிவவாசன் அவன் செய்தி காதல் கேட்டால் தேவி அவள் அக்கா என்ன என்னம்மா, அக்கா தம்பி என்னானது, தாயும் தந்தையும் பாத்தியாடா, ஒரு இடமும் காணலக்கா, என்ன 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 காணவில்லை என்று இப்படி ஐயத்தோடு சொல்கிறாயே, அக்கா என்னம்மா, அப்பாவையும் அம்மாவையும் அந்த மண்ணு கொன்னுட்டானாம்,
என்ன தாயும் தந்தையும் இறந்து போய்விட்டார்களா? ஆமா ஆண்டவா, தாயற்ற தந்தையற்ற பாவியாகி விட்டேமோ இப்போது. அக்கா என்னம்மா, தூக்கிலிட்டு கொன்றானே, தூக்கிலிட்டு கொன்றானே, தூகுஹி மன்னனவன், தூக்கிலிட்டு கொன்றானே, தூக்கிலிட்டு கொன்றானே. அம்மா அப்பா உடலதையும் அனாதை ஆக்கிவிட்டார். அழுதாளே தேவி அவள், ஆயிலை அழிது சொல்வாய், தாய் தந்தையரை கொன்றதூரி அநியாய மன்னனையும் பார்க்க வேணும் என்று சொல்லி, பார்க்க வேணும் என்று சொல்லி வாராளி தேவி அவை, பார்க்க வேணும் என்று சொல்லி, பார்க்க வேணும் என்று சொல்லி இருந்து செய்தி காதல் கேட்டாள் தேவியானவள். ஆமா இறைவா, சிவ பூஜை செய்து வந்து என் தாய் தகப்பனுக்கு இந்த நிலைமை வர வேண்டுமா? ஆமா, உடனடியாக அந்த மன்னனை சென்று நாம் பார்க்க வேண்டும். தாயும் தந்தையும் இல்லாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் பாவி. அனாதை ஆக்கிவிட்டாரே சண்டாள மன்னன். தம்பி, என்ன நாம் இனி சும்மா இருக்க கூடாது, என்ன செய்ய வேண்டும்? மன்னனை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆமா தம்பி, கையை பிடித்தாள் தேவியானவள். சரி, அப்படியே மன்னனுடைய அரண்மனையில் வந்து பார்க்கிறாள். மன்னவனே 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 மன்னவனே, மாபாவி மன்னவனே மன்னவனே, மன்னவனே மன்னவனே மன்னவனே, மன்னவனே மாபாவி மன்னவனே மன்னவனே. தாய் தகப்பன் இருவரையும் தூக்கிலிட்ட மன்னவனே, கொடியவனே 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 கொடியவனே, கொடுங்கோல் மன்னவனே மன்னவனே. அந்த நேரத்திலே தன்பிடை கையை பிடித்தாள், இழுத்து நடந்தே வருகிறாள் மன்னனுடைய அரண்மனையை நாடியே வருகின்றாள். அப்பொழுது சிறைக்காவலன் சொல்லுகிறான், குழந்தாய் என்ன, இன்று மன்னனை பார்க்க முடியாது, நாளை பார்க்கலாம். முடியாது என்று சொன்னதும் அந்த நடையிலே உட்கார்ந்தாள். சரி, தம்பியும் அக்காளுமாக அமர்ந்திருக்கிறாங்க. சரி, காலை விடிந்தது, மன்னன் அப்படியே வருகிறான். மன்னா, யார் நீ? என் தாய் தகப்பனை கொன்று கொடியவனே. ஓஹோ, நீ அந்த ஆரிய பட்டரின் மகளா? அப்படி என்றால் தாயும் தந்தையும் நேற்று இறந்தார்கள், இன்று நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். கொடுங்குலாட்சி மன்னவனே, உன் வம்சத்தினன் அழிப்பேன் என்றாள் தேவியானவள். இதை காதலி கேட்டு சினம் கொண்ட மன்னனானவன், சரி யார் இங்கே? இதோ இதோ சேவகன்மார்களே, பச்சிடம் பிள்ளை என்று பார்க்க கூடாது, பாற குழி தோண்டி புதைத்து விடுங்கள். அப்படி அப்படியோடு போய்க்க வேண்டும். அப்படி ஆகட்டும். இந்த வார்த்தை காதலை கேட்டு சிப்பாய்மார்கள் அப்படியே குண்டு குழி விட்டுறாங்க. இந்த இரண்டு குழந்தைகளும் புதைப்பதற்காகவே படி வெட்டி அப்படியே குண்டு அமைக்கிறாங்க. சரி, அமைத்து இரண்டு பிள்ளைகளும் அழைத்து வந்து அழைத்து வந்து அந்த நேரத்திலே சொல்லுகிறாள் தேவியானவள். என்ன சொல்லுகிறாள்? தம்பி, வருத்தம் வேண்டாம், நாம் தாய் தந்து இல்லாம இருந்த பிறகும் உயிரோடு வாழ வேண்டும் நினைக்காதே, நாம் இருந்து பழி வாங்க வேண்டும் இந்த மன்னனை. அப்படியா என்று ஓம் நமச்சிவாய் என்று ஒவ்வொரு படியும் இறங்கும் போதும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தையே உச்சரிக்கிறாங்க. சரி, அந்த சீடர்கள் மண்ணை அப்படியே போட்டு மூடுறா. உயிரானது எங்கே வருகிறது தெரியுமா? எங்கே வருகிறது? ஆதிவெள்ளி கையில இலை, ஆதிவெள்ளி
கைலாசம் மலையில் வந்தாள் தேவியும் சிவவாசனும் வர்றாங்க. ஆமா, அக்காளும் தம்பியுமாகவே கைலாச மலையிலே வந்து சேர்கிறார்கள். அப்போ கேக்குறா சிவபெருமா, என்ன எம்மா என்ன இப்ப நீ எங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தீங்க? சுவாமி, ஏது அறியாதவர் போல் எங்களிடத்திலே நீங்கள் கேள்விகள் கேட்கின்றீர்கள். என் தகப்பன் சிவபூஜை உங்களுக்கு செய்து வந்தான். ஆமா, என் தாய் தகப்பனே தூக்கிலிட்டு அநாதி பிரேதம் போடும் இடத்தில் போட்டு இருக்கிறார். மட்டுமா சுவாமி, எங்களையும் உயிரோடு சமாதி வைத்து விட்டான். பச்சிலம் குழந்தை என்றுதான் சண்டாளன் பார்த்தானா? ஆகையினால் சரி, அவன் வம்சத்தை அழிப்பதற்கு வரம் தாருங்கள். நாங்கள் இருவரும் ஒரே இடத்தில் பூஜை வாங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும், வரம் தாருங்கள் என்று நிற்கேன். சரி, எம்மா வரம் தருகிறேன் என்று கொல்ல வரம் வெல்ல வரம் கொடிய வரங்களை வாங்கிக் கொண்டு, வேண்டிய வரமெல்லாம் வாங்கிக் கொண்டு, அம்மையானவள் இருவருமாக தம்பியும் அண்ணன் அக்காளுமாக அமர்ந்திருக்க சரி நினைக்கிறார்கள். தருணம் பார்க்க வேண்டும். தக்க தருணத்தில் தானே இவர்களை அனுப்ப முடியும் என்று இந்த மன்னனுடைய ஆட்சி ஏழு தலைமுறை முடிகிறது. ஏழு தலைமுறை? ஆமா சரி, ஏழு தலைமுறை கடந்து வருகிறது. ஏழாவது தலைமுறையில் இருக்கிறான் மன்னனானவன். சரி, அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அழகான 25 அருமையுள்ள பாலகன் சரி இளவரசன் வாழ்ந்து வருகிறான். வாழ்ந்து வரும்போது அப்பொழுது இங்க யார் வருகிறார் தெரியுமா? யாரு? அக்காளும் தம்பியுமாய் 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 ஆகிரு பெருமாகி பெருமாகி அக்காளும் தம்பியுமாய் 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 ஆகிரு பெருமாக பெருமாகி மன்னனுடைய அரண்மனையில் அரண்மனையில் சரி நோய்வாய்ப்பட்டு கழுத்துக்கு மேல கீழே எப்படிப்பட்டாலும் எந்த நோயின்னு சொல்ல முடியாது. ஆமா, எத்தனை வைத்தியர்கள் வந்த பிறகும் இந்த நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கான நோய். பார்க்காத மருத்துவம் இல்ல, பார்க்காத மருந்தும் இல்ல, பார்க்காத மருத்துவரும் இல்ல. மாந்திரிக முறைப்படி பார்க்கிறாங்க. சரி, குணப்படுத்த முடியல. ஆமா, இதை அறிந்தால் என் தாயானவள் ஆமா தேவி நினைக்கிறாள். என்ன தம்பி, நான் பாருங்க நாங்கள் எப்படி போக வேணும் தெரியுமா? எப்படி எப்படி? மருத்துவர் போல் வேடம் கொண்டாய், மருத்துவர் போல் வேடம் கொண்டாய், மங்கை நல்லாள் அப்பொழுது, மங்கை நல்லாள் அப்பொழுது, அண்ணம் போலி நடை நடந்து, அண்ணம் போலி நடை நடந்து, ஆசரமாய் கை வீசி நடந்தே சின்ன நல்ல நடை நடந்தே நடந்தால் தேவி அவள்
நாள் இப்படி போனா பலிக்காது. ஆமா, ஏதாவது ஒரு வடிவம் எடுத்து போகணும் என்று மருத்துவர் வடிவம் எடுக்கிறாள். சரி, மருத்துவ வேதியர் அதாவது மருத்துவர் போலவே வருகின்றார்கள். ஆமா, மருத்துவர் வடிவெடுத்து தம்பியும் அக்காளுமாக மன்னனுடைய அரண்மனையில் வந்தார்கள். இரண்டு பேரும் வைத்தியர் போலவே வடிவமலர்ந்து எடுத்து வருகின்றார்கள். அந்த நேரத்தில் மன்னன் சொல்றான், என்ன ஐயா மருத்துவரே, என்ன என்ன இல்ல பாருங்க, பார்க்காத மருந்து கிடையாது, கேள்விப்பட்ட வராத மருத்துவர் கிடையாது. நோய் குறைஞ்ச பாடல. ஆமா, ஒரு நேரம் குறையுது, ஒரு நேரம் அதிகப்படுது, குறையுது. ஆகையினால சரி, உங்களால் நோயை குணப்படுத்த முடியுமா? ஐயா, நாங்க எல்லா விதமான நோய்க்கும் மருந்து வச்சிருக்கிறோம். இந்த நோய் குணப்படுத்த வேணுமானால் மன்னவா, நான் சொல்லுகிறேன் கேளு. சொல்லுங்கள். எனக்கு ஒரு பலி தர வேண்டும். பலி வேண்டுமா? தருவீங்களா? பலி அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பலி தந்தா ஒரு தாய்க்கு ஒரு மகனாய் ஒரு மகனாய் ஒரு மகனாய். இது உலகையாளும் இளவரசன் இளவரசன், உலகையாளும் இளவரசன் இளவரசன். நோய் குணப்படணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அப்போ பலி தந்தால் நோய் தீந்திரம் சொல்ல வர. அந்த பலி எப்படி இருக்கணும்? எப்படி? ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருந்தாலும் போதாது, தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும். சரி, பிரீ போல் நெற்றி இருக்க வேண்டும். தழும்பு எதுவுமே இருக்கக்கூடாது, வீர தழும்புகள் இருக்கக்கூடாது. ஆமா, மாசு மறை இருக்கக்கூடாது. ஐயோ, 25 வயது சிங்கம் போல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டிலம் காலை பாலகனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அம்மையானவள் சொல்ல, பார்த்தான் மன்னாதி மன்னனானவன். அப்பொழுது சீடர்களை வரவழைத்தார். சிப்பாய், மறுமடா சீடர்களே, மறுமடா சீடர்களே, வார்த்தையதை சொல்ல கேளு, வார்த்தையதை சொல்ல கேளு. அழகுடைய பாலகனை, அழகுடைய பாலகனை, அழகுடைய சீடர் எல்லாம், அழகுடைய சீடர் எல்லாம் நாடி தேடி ஓடுவார, 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 ஓடுவார. ஒரு இடமும் கண்டால் இல்லை. சீடர்களை, என்ன என்னமன்னா, இந்த அம்மா சொன்னது போல உடனே ஒரு பிள்ளை பார்த்து வரங்க, எவ்வளவு காசு தான் கொடுக்கலாம்? சாதாரண ஆள்னா எங்கேயாவது இருந்து உச்சி முடிய பிடிச்சி தூக்கிட்டாத. இந்த சீடர்கள் எல்லோரும் ஓடோடி வருகிறார்கள். நாடு தேசம் எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. எங்க தேடியும் சிங்கம் போல இருந்தாலும் சரி, முகத்துல மாசு மறு இருக்குது. ஐயோ, வீர தழும்பு இருக்குது. மன்னாதி மன்னவர்களாக இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்படி எந்த குழந்தையும் காணாமல் சரி, சிப்பாய் மார்கள் எங்க வர்றாங்க? மன்னிடத்துல வர்றாங்க. மன்னாதி மன்னவரே, அப்பொழுது இந்த மன்னனுடைய மகனானவன் அதாவது கட்டிலம் காலையானவன் எங்கு வருகிறான்? அப்பாவை பார்ப்பதற்காக வருகிறான். சரி, அந்த மருத்துவதியாக வந்தவள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? கேட்டிடுவா மன்னா, நான் பாரு, நான் கேட்ட பையன் நான் இருக்கிறேன் பாரு. யாரு இந்த பாலகனா? ஆமா. ஐயோ மருத்துவமே, யார் என்று உனக்கு தெரியாமல் பேசுகிறார்? யாரா இருந்தால் சரி, கொடுத்தவன் நோய் குணமாகின்ற இது என்னுடைய மகனாய். இந்த வார்த்தை காலை கேட்டு மன்னவன் என்ன செய்ய தெரியுமா? என்ன? மகனன்றி பாராமல், மகனன்றி பாராமல், அழகுடைய மன்னவனோ, அழகுடைய மன்னவனோ, குறைவாளை கையில் எடுத்தான், குறைவாளை கையில் எடுத்தான், ஓடி வர
தாயகியவள் அம்மையவள் அப்பொழுதே சொல்லுவானா அப்பொழுதே சொல்லுவாளா கேட்டிடு வாய் மன்னவனே கேட்டிடு வாய் மன்னவனே கிருபையுள்ள வாசகத்தி கிருபையுள்ள வாசகத்தி ஏழு நல்ல தலைமுறைக்கு ஏழு நல்ல தலைமுறைக்கு தலைமுறைக்கு உள்ள பழி முனைவரைக்கும் உள்ள பழி நான் பழிக்கு பழி வாங்கி விட்டேன் பழிக்கு பழி வாங்கி விட்டேன் பாராளு மன்னவனே பாராளு மன்னவனே உன்னுடைய தேசமெல்லாம் உன்னுடைய தேசமெல்லாம் அழிக்க போறேன் என்று சொன்னாய் அழிந்து போக என்றிடுவாய் ஆதாளி போடுவாளா ஆதாளி போடுவாளா ஆதாளி போடுவாளா ஆதாளி போடுவாளா அம்மை எந்த நீலியவள் அம்மை எந்த நீலியவள் தம்பியும் அக்காளும் நீ பார்த்தாலும் ஆதாளி போடுவாளா ஆதாளி போடுவாளா அதட்டி விழி எரிவாளா அதட்டி விழி எரிவாளா ஆதி விழி கையிலையிலே 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 அம்மை தேவி வந்து நின்றாள் அதாவது ஏழு தலைமுறை எழுதிட்டு பாரு என்ன நான் யார் தெரியுமா யாரு யாரு உனக்கு தெரியாது இது ஏழு தலைமுறைக்குள்ள நடந்த கதை ஐயோ ஆனால் உன் வம்சத்தை அழிக்க போறேன் ஐயோ என்று மன்னுடைய வம்சத்தை அழித்தாள் சரி அழித்தவள் இங்கே வருகிறாள் தெரியுமா என்ன செய்கிறாய் கைலாச மலையிலே வந்தாள் ஆதி சிவ பெருமானி வந்து அடிதொழுது நிற்கின்றாள் அடி வணங்கி சொல்கிறாள் பழிக்கு பழி வாங்கிவிட்டேன் பகவானே நாராயணனுடைய அருளாளி அதாவது நாராயணன் மைத்திரனாகிய சிவனே நீங்கள் கொடுத்த வரத்தினால் சரி எனக்கு பெயர் வேண்டும் என்று கேட்டாள் அப்பொழுதுதான் சொல்லுகிறாள் என்ன தேவி இன்று முதல் உன்னுடைய பெயர் நான் மாற்றி தருகிறேன் எப்படி எப்படி சுவாமி அதாவது நீ நீலியுடைய அம்சம் சரி ஆகையினால் உனக்கு நீலி என்றும் துர்க்கையுடைய அம்சமாக இருக்கிறால் துர்க்கை நீலி என்றும் உனக்கு பெயர் தருகிறேன் அப்படியாக உனக்கு 18 பெயர்கள் நான் தருகிறேன் சரி அது மட்டுமல்ல உன் தம்பியாக இருக்கக்கூடியவனுக்கு சுடலையில் அம்சமாகிய சரி நீலன் என்று பெயர் தருகிறேன் அப்படியாக இன்று வரங்களை வாங்கி விட்டு நீலனும் நீலியுமாக எங்கே வராங்க தெரியுமா ஆதிவள்ளி கையில விட்டு ஆதிவள்ளி கையில விட்டு வாராரே இருபேரும் வாராரே இருபேரும் தம்பியும் அக்காளும் தம்பியும் அக்காளும் காசிமா நகரத்திலே நகரத்திலே வந்து நின்று சொல்லுவாரா வந்து நின்று சொல்லுவாரா காசி தீர்த்தம் ஆடுவாரா காசி தீர்த்தம் ஆடுவாரா அப்பொழுது இருவீரும் அதாவது கைலாச மலையை விட்டு நீலனும் நீலியும் எங்க வராங்க தெரியுமா எங்க வருகிறார்கள் காசிமா நகர் தன் சொந்த இடத்துக்கு வராங்க காசில் யார் இருக்கிறான் விஸ்வநாதர் சுவாமி காசி விஸ்வநாதர் காசி விசலாட்சி சரி இருவரையும் அடி வணங்கி விட்டு காசி தீர்த்தம் ஆடி விட்டு எங்க வராங்க தெரியுமா இங்க வருகிறார்கள் காசிமா நகரம் விட்டு பாராளம்மை நீலி அம்மை ஆதாளி போட்டு கொண்டு தம்பியும் அழைத்து கொண்டு பட்டு உடுத்து முட்டாங்கிட்டு பாராளம்மை நீலி அம்மை பகவானை கைதொழுது தம்பியோடு வாராளி அப்பன் இந்த நீலனோடு வாராளி நீலி அம்மை அம்மை இந்த நீலியம்மாய் வாராளி நீலி அம்மை உஜ்ஜயினி மலையதிலி வாராளி நீலி அம்மை உகந்த பூஜை வாங்குவாளாம் வாராளி நீலி அம்மை அன்னம் போல நடை நடந்து ஆசரமாய் கையை வீசி அங்கிருந்து வழி நடந்து திருப்பதியும் தான் கடந்தாய் சென்னை நல்ல நகரமிட்டு செங்கல்பட்டு வழியாகி மேல் மருவத்தூர் தனை கடந்து கிண்டிவனும்
தம்பியுமாய் அக்காளோ தம்பியுமாய் திருச்சி நகரம் விட்டு திருச்சி நல்ல நகரம் விட்டு சமயபுரம் வழியாகி சமயபுரம் வழியாகி ஸ்ரீரங்கம் தனில வந்து ஸ்ரீரங்கம் தனில வந்து நீலனோடு அக்கள் நீலியுமா நாகக்கண்ணி தன்னோடு நாகக்கண்ணி தன்னோடு
நகரம்மன் தன்னோடு நகரம்மன் தன்னோடு அழகுடனே வந்து கொலுவிருந்தாரே. இப்படியாக வழிகள் பல வழி கடந்து சரி என் அம்மையானவள் என்ன செய்ய தெரியுமா? என்ன? ஆல மரத்து மூடதிலே தம்பியானவன் வலதுபுறம், சரி அக்காள் இடதுபுறம், நாகக்கன்னி பாத்திரக்கு கொலுவாக அமர்ந்திருக்கிறார்கள்.